பலம் தரும் நாயகனே, நவசக்தி விநாயகனே என்றும் பலம் தரும் நாயகனே. कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते, उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम्। कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते, उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम्। उत्तिष्ठोत्तिष्ठ गोविंद उत्तिष्ठ गरुडध्वज, उत्तिष्ठ कमला कांता त्रैलोक्यं मंगलं कुरु। उत्तिष्ठोत्तिष्ठ गोविंद उत्तिष्ठ गरुडध्वज, उत्तिष्ठ कमला कांता त्रैलोक्यं मंगलं कुरु। मातः समस्त जगतां मधुकैटभारे, वक्षो विहारिणि मनोहर दिव्य मूर्ते, श्री स्वामिनि श्रुत जन प्रिय दानशीले, श्री वेंकटेश दयिते तव सुप्रभातम्। मातः समस्त जगतां मधुकैटभारे, वक्षो विहारिणि मनोहर दिव्य मूर्ते, श्री स्वामिनि श्रुत जन प्रिय दानशीले, श्री वेंकटेश दयिते तव सुप्रभातम्। तव सुप्रभातमरविन्द लोचने, भवतु प्रसन्न मुख चंद्र मंडले, विधि शंकरेन्द्र वनिताभिरचिते, वृषशैलनाथ दयिते दयानिधे। अत्र्यादि सप्त ऋषयः समुपास्य सन्ध्याम्, आकाश सिन्धु कमलानि मनोहराणि, आदाय पादयुगमर्चयितुं प्रपन्नाः, शेषाद्रि शेखर विभो तव सुप्रभातम्। கிபி 13 நூற்றாண்டில் கொங்கு பூந்துறை நாட்டு வெள்ளோட்டை சார்ந்த கனகாபுரத்தில் நஞ்சையகவுண்டர் மகனாக தோன்றிய லிங்கையன், வீரபாண்டியனால் காளிங்கராயன் என்ற பட்டப்பெயர் பெற்று கொங்கு சீமையில் அதிகாரம் செய்தவன்.
பவானி அணைநாசவும் பாளையம் தொடங்கி கொடுமுடி ஆவுடையார் வாழை வரை 56 மைல் நீளமுள்ள காளிங்கராயன் கால்வாயை வெட்டி நாட்டுடைமை ஆக்கி காவடிக்கா நாட்டு ஊற்றுக்குளிக்கு சென்று வாழ்ந்தவன் தன்னிகரற்ற மாமனிதன் மாவீரன். இரவா புகழ்பெற்ற காளிங்கராயன் வீரதீர வரலாற்றை பாராட்டு முகத்தான் ஊத்துக்குடி ஜமீன் அரண்மனைக்கு பவானி கண்ணப்பர் விசாக குழுவானது பாராட்டு முகத்தான் இங்கே வருகி புரிந்துள்ளோம். குழு அன்பர்களை, திருமிகு மோகன்ராஜ் காளிங்கராயர் எக்ஸ் எம்பி அவர்கள் அரண்மனை முகத்தான் உள்ளே செல்லுகின்ற போது அவர் அகமகிழ்ந்து முகமலர்ச்சியுடன் பெருமிதம் கொண்டு வரவேற்கின்ற காட்சி எங்களை எல்லாம் திகைக்க வைத்தது. அரண்மனையின் உள்ளே செல்வோம். அரண்மனையின் முகப்பு தோற்றம், அரண்மனையினுடைய முன்பாகமானது ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த கட்டிடமானது நம் கண்முன்னாலே காட்சியளிக்கின்றது. இதற்கு அடுத்த கட்டிடமானது ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டடம். இந்த நிலை மாறாமல் அன்றிலிருந்து 800 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் பழமையான ஒரு கட்டடத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இடமானது அந்த அரண்மனையினுடைய மேல் பகுதி. இந்த பகுதியிலே நின்று பார்க்கின்ற போது ஜமீன் அரண்மனையிலே இருந்து பார்க்கின்ற காட்சியானது ஜமீன் ஊத்துக்குடியினுடைய எல்லா பாகங்களும் நமக்கு தெரிகின்ற அளவிற்கு இருக்கின்றது. இது முன்னால் தெரிகின்ற கட்டடமானது 800 ஆண்டுகளுக்கு முன் அவர்களுடைய அரசாட்சி செய்கின்ற கட்டடமாகவும் அரசு பரிபாலனம் செய்யக்கூடிய கட்டடமாகவும் மந்திரி சபை ஆலோசனை கூடமாகவும் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற கட்டடமானது நம் முன்னால் காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. அதை நம்முடைய விசாக அன்பர்கள் அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்டடத்தினுடைய பெருமை வாழ்ந்த நிகழ்ச்சிகளை திருமிகு சித்தார்த் காளிங்கராயன் அவர்கள் முகமலர்ந்து அகமலர்ச்சியோடு விசாக அன்பர்களுக்கு விளக்கி கொண்டுள்ளார்கள். இந்த கட்டடமெல்லாம் மிக பழமையான கட்டடத்தை மிகவும் அக்கறை கொண்டு ஆர்வம் கொண்டு இதை நிர்வாகித்து வரக்கூடிய ஒரு பொறுப்பினை இளம் காளிங்கராயனான சித்தார்த்த ஏஎம்ஆர் காளிங்கராயன் அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு பழைய பாரம்பரியத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டு வரக்கூடிய நிலையானது எங்களையெல்லாம் மகிழ்வித்தது மட்டுமல்ல, இப்படி ஒரு இளம் வயதிலே இப்பேற்பட்ட காரியத்தை அந்த காளிங்கராயனுடைய அரண்மனையை பராமரிப்பது என்பது சிறிய காரியமல்ல. இருந்தாலும் இவர் அந்த பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்ற நிலை கருதி மிக அக்கறையும் ஆர்வமும் கொண்டு செயல்பட்டு வருகின்றார். நம்முடைய விசாக அன்பர்கள் ஒவ்வொரு அரண்மனையினுடைய உள்பகுதியையும் அன்று அவர்கள் காளிங்கராயனால் அந்த குடும்பம் வாழ்ந்த இடத்திலேயும் மிக அக்கறையும் ஆர்வம் கொண்டு பார்த்து வருகின்றார்கள். இந்த பழமையான கட்டடங்களை எல்லாம் புதுப்பித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய மரியாதைக்குரிய திருமிகு சித்தார்த்த ஏஎம்ஆர் காளிங்கராயன் அவர்கள். பழமை மிகுந்த கட்டடம். இந்த கட்டடத்தினுடைய உச்சியிலே நின்று பார்க்கின்ற போது ஜமீன் ஊத்துக்குழியினுடைய எல்லைப்பகுதி அனைத்தையும் தெரியக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். இந்த கட்டடத்தினுடைய அமைப்புகளை பார்க்கின்ற போது அன்றே வாஸ்து சாஸ்திர பிரகாரம் அமைத்துள்ளார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது மிக அற்புதமான ஒரு கட்டடக்கலையினுடைய வல்லுநர்களாக காளிங்கராயனுடைய பாரம்பரியம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது.
அந்த மர வேலைப்பாடு கொண்ட கதவுகளை எல்லாம் பாருங்கள். தேக்கினால் செய்யப்பட்ட ஒரு மறைச்ச மர வேலைப்பாடுகள் கொண்ட கட்டடத்தையும், அன்றே அவர்கள் பழைய ஓடுகளை வைத்து அரண்மனை போல் பாதுகாத்து வரக்கூடிய கட்டடமும், ஏறத்தாழ 3.5 ஏக்கர் அளவிலே அந்த அரண்மனையானது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடமானது அமைச்சர்களும் மந்திரிகளும் கூடி ஆலோசனை செய்யக்கூடிய தர்பார் மண்டலமாக அன்று விளங்கியதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அன்பர்கள் அந்த மேல் கூரையை பார்க்கின்றார்கள். எவ்வளவு அழகாக அற்புதமாக அன்று சுண்ணாம்பு சர்க்கரை இவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து காங்கிரீட்டாக அன்று பயன்படுத்தக்கூடிய கட்டடத்தை பாருங்கள். நம்முடைய அன்பர்கள் பார்த்து மகிழ்கின்றார்கள் பழமையை நினைத்து. அதை புதுப்பிக்கும் முகத்தான் இப்பொழுது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அரண்மனையினுடைய பின்பகுதியிலே விநாயகரனுடைய கோயில் ஒன்று உள்ளது. அது பட்டத்து விநாயகர் கோயிலாக அரண்மனையை சார்ந்தவர்கள் வணங்கி வருகின்றார்கள். பழைய காலத்து நிகழ்ச்சிகளை நம் கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் நம்முடைய வீடியோ அன்பர் சக்திவேல் அவர்கள். இந்த காட்சியினை ரொம்ப எளிதாக படம் எடுத்து நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றார். பழைய காலத்து கட்டடம் என்று சொன்னாலும் கூட அவைகளெல்லாம் அந்த அரண்மனையினுடைய முகப்பு தோற்றங்களை அப்படியே அந்த வாஸ்து பிரகாரம் காற்று செல்லுவதற்கு அன்றே மாசுக்கட்டுப்பாடு இல்லாத அளவிற்கு அவர்களுடைய கட்டடக்கலையை உணர்த்தி காமித்திருக்கின்றார்கள். அரண்மனையினுடைய மேல்பகுதி, அரண்மனையினுடைய உட்பகுதி. இப்பொழுது சித்தார்த் காளிங்கராயன் அவர்கள் இந்த அரண்மனையை கட்டி காட்பதில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகின்றார். அவருடைய எழில் முகத்தை பாருங்கள். உணர்வு பூர்வமாக விளக்கி கூறிக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய அன்பர்களுக்கு. அது மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி என்பதையும் நாங்கள் அவரிடம் பேசுகின்ற போது தெரிந்ததும், இந்த வயதிலே ஏறத்தாழ 6 கோயில்களை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றார். நீங்கள் பார்க்கின்ற காட்சியை பாருங்கள். நம்முடைய தாய்மார்கள் மத்தியில் இந்த அரண்மனையினுடைய முகப்பு தோற்றத்தை அன்போடு பண்போடு பாசத்தோடு எழிலார்ந்த முகத்தோடு அவர் விளக்கி கொண்டிருக்கின்றார். அவர் அடுத்த காலிங்கராய பட்டத்திற்கு வரக்கூடிய ஒரு நிலையிலே அவருடைய பொறுமையையும் அவருடைய அன்பையும் பணிவையும் பார்க்கின்ற போது நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு பற்று பாசம் அவர் மீது நமக்கு ஏற்படுகின்றது. நம்முடைய அன்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தாய் குளங்கள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி கட்டினார்கள், இவ்வளவு பெரிய கட்டிடத்தை எப்படி முடிக்க முடிந்தது என்ற எண்ணி பார்த்து வியப்படைந்து பேசிக்கொண்டு மகிழ்ச்சியோடு உலா வருகின்றார்கள். அரண்மனையினுடைய மேல்தளத்திலே காளிங்கராயன் பாராட்டு நிகழ்ச்சியினை போட்டோஸ் சிறப்பாக எடுத்துக் கொடுத்த வீட்டில் சக்திவேல் நிர்மாண்டவாளையம் அவர்களுக்கு விழாக்களினுடைய சார்பில் என்னுடைய நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அவர்கள் பின்னால் மரியாதைக்குரிய திருமிகு சித்தார்த் ஏஎம் காளிங்கராயர் அவர்கள் முகமலர்ச்சியோடு நம்மை வரவேற்கின்ற காட்சியை பாருங்கள். எங்களை பொறுத்தவரை அவருடைய பணிவு பாசம் எங்களை தேய்க்க வைத்தது. நம்முடைய அன்பர்கள் ஆர்வத்தோடு அந்த அரண்மனையை போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து மோகன்ராஜ் காளிங்கராய் எக்ஸ் எம்பியினுடைய புதல்வன் அவர்கள் நம்முடைய அன்பர்கள் மத்தியிலே
அரண்மனை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றார். நம்முடைய தாய் குளங்கள் அரண்மனையினுடைய மேல் பகுதியிலே இருந்து மெதுவாக கீழே இறங்கி ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே வருகின்றார்கள். பட்டத்து விநாயகர் கோயிலை இப்பொழுது பாருங்கள். இவர்கள் இந்த கோயிலே தான் முக்கியமாக அவர்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த கோயிலே வைத்து நடத்துவார்கள். அரண்மனையினுடைய பட்டம் சூடுகின்ற போது அந்த பட்டத்து விநாயகரை தொழுது அந்த பட்டத்து விநாயகர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சகல நிகழ்ச்சிகளும் அங்கே நடைபெறும். எல்லா நிகழ்ச்சிகளையும் விலக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாரிசுகள். நம்முடைய அன்பர்களும் கீழே இருந்து அரண்மனையினுடைய ஒவ்வொரு தோற்றங்களையும் மிக அழகாக ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்டடக்கலையினுடைய நிகழ்ச்சி, பழமை வாய்ந்த கட்டடக்கலையினுடைய நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக அன்றே கட்டி முடித்த நிலையினை எண்ணி மெய் சிலிர்த்து கொண்டு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அவர்களுடைய வாரிசான மோகன்ராஜ் காளிங்கராயனுடைய புதல்வன் அவரிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நம்மை வரவேற்பது அகத்தூர் அருண்குமார் காளிங்கராயன் அவர்கள் மகிழ்ச்சியோடு நம்மை வரவேற்கின்றார். அதனுடைய உள்பகுதியிலே அருள்மிகு ஸ்ரீ சோம சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா நடந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பழமையான கட்டடத்தை நம்முடைய அன்பர்கள் போட்டோவும் எடுத்து புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கேமராமேன் இளவமலை சக்திவேல் அவர்கள் ரொம்ப உன்னிப்பாக படம் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அன்பர்களும் அந்த பழங்காலத்து கட்டடத்தினுடைய அழகான வேலைப்பாடு, அந்த கூர்மையான மறை வேலைப்பாடுகளை எல்லாம் அன்றே அற்புதமான அந்த கட்டடக்கலை வல்லுநர்களை வைத்து இந்த அரண்மனையை கட்டியதை நினைத்து நம்முடைய அன்பர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சுற்றி பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பகுதியாக மிக ஆர்வமாக பார்த்து கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சியிலே நாம் நேரிலே பார்க்கின்றோம். அந்த காலத்தில் இவ்வளவு ஒரு கட்டிடக்கலையை எப்படி வடிவமைத்தார்கள்? ஏறத்தாழ 3.5 ஏக்கர் அளவிலே இருக்கின்ற கட்டிடத்தை சாஸ்திர பிரகாரமும் வாஸ்து பிரகாரமும் அமைத்து கட்டிய நிலையினை நாம் பார்க்கின்ற போது இது சாதாரண நிகழ்ச்சி அல்ல. கட்டிடக்கலையினுடைய உச்சகட்டத்திலே அவர்கள் இந்த கலையை கட்டி முடித்திருக்கின்றார்கள். இதற்கடுத்து அந்த வீட்டு பகுதியினுடைய உட்பகுதியிலே இனி நாம் அந்த மரவேலைப்பாடு நிறைந்த தேக்கு மரத்தினுடைய மரவேலைப்பாடு நிறைந்த அந்த கட்டடக்கலையினுடைய அற்புத நிலையை பாருங்கள். கட்டிடம், ஜன்னல்கள், அவர்கள் பயன்படுத்திய ஊஞ்சல்கள், அவர்கள் பயன்படுத்திய மரவேலைப்பாடுகள் கூடிய நிலையிலே பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கே பயன்படுத்தக்கூடிய குண்டா, அண்டா, மண் பாத்திரங்கள் அவர்களெல்லாம் ஏறத்தாழ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த மண்பாண்ட பண்டங்களை இங்கே பராமரித்து வருவது என்பது மிக அற்புதமான காட்சியாக நம் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததாக அந்த பிளாஸ்டிக்கில் வந்து மண்குடத்திலே செய்யக்கூடிய இப்பொழுது மண் தொட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மண் தொட்டியை அன்றே அவர்கள் செடி கொடி பூச்செடிகளை வளர்வதற்காக அமைத்திருக்கின்றார்கள். அங்கே வெங்கல சாமான்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அந்த வெங்கலத்தால் ஆன அன்றே சிறப்பான வேலைப்பாடுகள் அமைந்த மயில் போன்ற அந்த அழகான நிலையை பார்க்கின்றோம். ஊஞ்சல் அந்த மரத்திலே செய்யப்பட்ட ஊஞ்சல் நிலை, மர நாற்காலி, அந்த ஊஞ்சலில் பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு நிலையை அன்றே கட்டி அது உல்லாசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையினை அந்த ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற தாய்க்குளங்களுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையினை பார்க்கின்றோம். அந்த அண்டாவுடைய வெங்கல அண்டாவினுடைய பராமரிப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அன்று அந்த உற்பத்தி செய்த அண்டாவையும் அங்கே அந்த மண்பாண்டங்களையும்
முதுபெரும் தாலி என்று சொல்லப்படுகின்ற அந்த முதுபெரும் தாலி, அங்கே கற்களால் செய்த தொட்டி, தொட்டிக்கு அடுத்தது அந்த செடி கொடிகளை வைத்து பராமரிக்கக்கூடிய அழகான அற்புதமான அந்த பாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். மரச்சாமான்கள் அன்று பயன்படுத்திய நிலையிலே எல்லாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு பகுதியிலேயும் சிறப்பாக இருக்கின்ற காட்சியினை நம்முடைய அகத்தூர் அருள்குமார் காணிகிராயர் அவர்கள் முகமகிழ்ச்சியோடு விளக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய பேத்தி நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது. அகத்தூர் காளிங்கராயன், அகத்தூர் அருள்குமார் காளிங்கராயரோடு நம்முடைய பழையூர் காணியாளக் கவுண்டரும் நின்று கொண்டிருக்கின்றார். இடைக்கற்களை எல்லாம் பாருங்கள். அன்று அவர்கள் பயன்படுத்திய இடைக்கற்கள் எவ்வளவு அழகாக அந்த எடைவோட கூடிய கல்லை பராமரித்து வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது சுமார் 10 கிலோவிலிருந்து 30 கிலோ வரை உள்ள இடைக்கற்களை நாம் பார்க்கின்றோம். அதற்கடுத்து வன்னிமரம், அந்த வன்னிமரத்தை மிக அழகாக அங்கே வைத்திருக்கின்றார்கள். மிக அற்புதமாக வாஸ்து பிரகாரம் துளசி மாடத்தை வீட்டின் முன்னால் பராமரித்து வருகின்றார்கள். பூஜை அறை, பூஜை அறைக்கு முன்னால் அந்த துளசியினுடைய சிறப்பம்சம், சாமியினுடைய அங்கே அறையை பார்க்கின்றோம். பூஜை அறையில் அன்று ஆன்மீகத்திலே அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. அதற்கடுத்து நம்முடைய பராமரிப்பு உபசரிப்பு எப்படி என்பதற்கு எடுத்துக்காட்டாக காளிங்கராயன் வழிவந்தவர்கள் நம்முடைய விருந்து உபசரிப்பிலே அவருடைய தாய் குளங்கள் எல்லாம் மிக அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அந்த உணவு பரிமாறக்கூடிய நிகழ்ச்சிகளை மிக உன்னிப்பாக கவனித்து நம்மை வயிறு நிரம்ப உண்ணக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து அவர்கள் மனதார மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். விருந்தோம்பலுக்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் அன்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விருந்தோம்பலினுடைய நிலையை தொடர்ந்து அணைகட்டி வாய்க்கால் வெட்டிய நிலை மட்டுமல்ல, விருந்தோம்பலுக்கு ஒரு வித்தகர்களாக அந்த குடும்பங்கள் இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறதை நினைத்து பார்க்கின்ற போது நாம் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றோம். மணிவிழா மங்கள வாழ்த்தை எதிரே இருக்கின்ற போட்டோ மூலம் நமக்கு தெரிகின்றது. அங்கே இருக்கின்ற மோதாதியர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அந்த போட்டோவில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கிருஷ்ணராஜ் காளிங்கராயன், ஜாக்கிரி காளிங்கராயர், மோகன்ராஜ் காளிங்கராயர், அருள்குமார் காளிங்கராயர், சீதா காளிங்கராயர், சிறுநிதி காளிங்கராயர், சித்தார்த் ஜெயமார் காளிங்கராயர், அபிராம் விஸ்வ காளிங்கராயர் ஆகியோர்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருப்பவர்கள் சம்யுக்தா சத்குரு சத்குரு மருதாச்சலம் ஆகியோர்கள் அந்த புகைப்படத்திலே இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பழம்பெரும் புகைப்படத்தை தொடர்ந்து கட்டிக்காத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மூதாதையர்களை போற்றி பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம் கண் முன்னாலே ஜமீன்தாரர்களாக அங்கே ஆட்சி செய்த பாளையக்காரர்களாக நம் கண் முன்னால் தோன்றுகிறார்கள். அதற்கடுத்து எல்லாம் உணவருந்திய பிறகு நம்முடைய அன்பர்கள் இப்பொழுது மெதுவாக உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக இந்த உணவருந்திய நிலை முடிந்த பிறகு விழா நிகழ்ச்சியானது தொடங்கக்கூடிய ஒரு நிலையினை பார்க்கின்றோம். நீ அடுத்தது நம்முடைய ரொம்ப சுவைத்து சாப்பிடக்கூடிய ஈஎன் ராமசாமியும் இந்த சிந்தாமணி பழனிசாமியும் சுவைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நம்ம எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் அவர்களுடைய பங்காளிகள், அவர்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் நம்மை உறவினர்களை சாப்பிட மகிழ்வித்த பிறகு அவர்களைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் பங்காளியை சேர்ந்தவர்கள் முறைப்பிரகாரம் விருந்தை உபசரித்து கடைசியாக அவர்கள் உணவருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய பாரம்பரிய பெருமை என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம எல்லாம் உணவருந்திய பிறகு திருமிகு அகத்தூர் அருள்குமார் காளிங்கராயர் அவர்களும், திருமிகு மோகன்ராஜ் காளிங்கராயர் எக்ஸ் எம்பி அவர்களும், அதற்கடுத்து ஆனூர் சாந்திவானவராயர் அவர்களும், திருமதி மாணிக்கத்தாய் காளிங்கராயர் அவர்களும் கடைசியாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாகலிங்க மரத்தை பாருங்கள். அந்த நாகலிங்க மரம் பூத்து குலுங்கக்கூடிய நிகழ்ச்சியும் வீட்டினுடைய தோற்றத்திலே அது எவ்வளவு அற்புதமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. சிவனுக்கு உகந்த மரம் நாகலிங்க மரம். அந்த நாகலிங்க மரம் மிக விசேஷமானது. அந்த நாகலிங்க மரம்
ஏறத்தாழ 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வைத்து அதை பராமரித்து எவ்வளவு அழகாக அற்புதமாக அந்த வீட்டினுடைய உள்பகுதியிலே அதை பராமரித்து வரக்கூடிய நிகழ்ச்சி நாம் பார்க்கின்ற போது நம் எண்ணமெல்லாம் அகமகிழக்கூடிய ஒரு நிலையினை உருவாக்கக்கூடிய நிலையிலே இந்த நாகலிங்க மரம் தோற்றம் காட்சி அளிக்கிறது. அந்த கண்கொள்ளா காட்சியாக அங்கே இருக்கின்ற காய் கனி பூக்களை எல்லாம் பாருங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. நம்முடைய அதை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய நிலையிலே ஸ்ரீநிதி காளிங்கராயர் அவர்கள் நமக்கு அற்புதமாக விளக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீநிதி காளிங்கராயர், அதற்கடுத்து அங்கே ஆனூர் சாந்திவானவராயரும் மாணிக்கத்தாய் காளிங்கராயர்களும் நம் முன்னால் காட்சியளிக்கின்றார்கள். அங்கே கள்ளிமரம் போல் ஒரு பழைய கால அந்த கள்ளியினுடைய சதரக்கள்ளி என்று சொல்லுவார்கள், அந்த பழங்கால இயற்கையாக வளரக்கூடிய அந்த மரங்களையும் நம் முன்னால் காண்பிக்கின்றார்கள். அன்று உபயோகப்படுத்திய கார்கள், 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்திய கார்கள், ஜீப்பு, வேட்டைக்கு போகக்கூடிய அங்கே இருசக்கர வாகனம், 4 சக்கர வண்டி, வேட்டைக்கு பயன்படுத்திய அங்கே கார்களையும் ஜீப்புகளையும் பாதுகாத்து வரக்கூடிய நிலையினை பாருங்கள். மலையிலே ஏறி அங்கு வேட்டையாடக்கூடிய நிலை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிற்கின்றது இந்த வாகனங்கள் எல்லாம். இதை எண்ணி பார்க்கின்ற போது அவர்களெல்லாம் அந்த மோதாதையர்களெல்லாம் வீர தீர செயல்களுக்காக காட்டிலே வாழ்ந்து பயமில்லாமல் அவர்கள் வேட்டையாடிய நிலையினை பார்க்கின்ற ஒரு நிலையாக விளங்குகிறது. சின்ன 4 சக்கர மோட்டார் சைக்கிள் போல் உள்ள ஒரு வாகனம் இருக்கின்றது, அதையும் அன்றே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். காடுகளிலே செல்லுகின்ற போது அதற்கேற்ற வாகனங்களை எல்லாம் அன்றே அமைத்திருக்கின்றார்கள். அழகாக அங்கே ஜீப் பராமரித்து கொண்டு வருகின்ற நிலையினை பார்க்கின்றோம். இந்த ஜீப்பு அந்த கார்களை எல்லாம் பாருங்கள், சிறிய கார்கள் அன்று எப்படி இருந்தது என்று பார்க்கின்றோம். அவர்களுடைய இளம் பிஞ்சுகள், அவர்களுடைய பேத்திமார்கள், அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு நம்மளை மகிழ்விக்கக்கூடிய நிலையினை பார்க்கின்றோம். அங்கே வீட்டை சேர்ந்த மாதிரி சிறிய தோட்டங்களும் அங்கே அவர்கள் பராமரித்து வரக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நம் கண்முன்னால் இயற்கை வளங்களாக தென்படுகின்றது. இந்த நிலையினையெல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். காளிங்கராயர் அவர்கள் இந்த அரண்மனையை சுற்றி பார்க்கின்ற போது மகமகிழ்ந்து இருக்கின்றார்கள். இப்பொழுது நம்முடைய திருமதி சித்தார்த்த ஏமார் காளிங்கராயர் அவர்கள் நம்முடைய எண்ணங்களையும் சந்தேகங்களையும் விளக்கி கொண்டிருக்கின்றார். அந்த அவர் மூதாதையர்களுடைய புகைப்படத்தை விளக்கி கொண்டிருக்கின்றார். அவர்களெல்லாம் எவ்வாறு சிறப்பாக வாழ்ந்தார்கள் என்பதையும் விளக்கி கொண்டிருக்கின்றார்கள். மிக அற்புதமாக, ஆனந்தமாக, அழகாக அவருடைய சொற்பொழிவை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற நிலையினை நாம் நேரிலே காண முடிகின்றது. மனம் கோணாமல், சலிக்காமல் இவ்வளவு பேர்களுடைய மத்தியிலே சிறப்பாக விருந்தளிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் விளக்குகின்ற போது ஏற்பட்ட ஆர்வபூர்வமான உணர்வுகளை எண்ணி மகிழ்ச்சியோடு அவர் விலகிக் கொண்டிருக்கின்ற நிலையினை பாருங்கள். இளம் வயதிலே இப்போ ஏற்பட்ட ஒரு ஆன்மீக பணியும் அன்பு பணியும் சேர்ந்து அவர் நிகழ்த்துகின்ற ஒரு வேலைப்பாடு மிகுந்த வேலையை நாம் எண்ணுகின்ற போது உண்மையிலேயே நாம் அவரை எப்படி பாராட்டுவது என்று தெரியாமல் எல்லாம் நம்முடைய மக்கள் போராம் அவரையே சூழ்ந்து கொண்டு நிற்கின்ற காட்டினுடைய மூதாதையர்களுடைய படத்தை பாருங்கள். அந்த காளிங்கராயர்கள் பட்டத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் நம் கண்முன்னால் காட்சியளிக்கின்றார்கள். திருமிகு மோகன்ராஜ் காளிங்கராயர் எக்ஸ் MP அவர்கள் நம்முடைய அங்கத்தினர்களிடையே முகமகிழ்ந்து அகமகிழ்ச்சியோடு கலந்துரையாடுகின்றார். அவரிடம் பேசுகின்ற போது நம்முடைய அன்பர்களுக்கெல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு அவர்களுடைய கேள்விகளை தொடுக்கின்றார்கள். திருமுறைமணி கண்ணப்பர் விசாகக்குழுவனுடைய பேருந்து ஆனது அந்த அரண்மனையின் முன்னால் அழகாக காட்சியளித்து கொண்டு நிற்கின்றது. அந்த அரண்மனைக்கு முன்னால் இரட்ட வண்டிகள், ஒற்றை மாட்டு வண்டிகள், சவாரி வண்டி என்று சொல்லுகின்றோமோ அவர்கள் பயன்படுத்திய அத்தனை விதமான வண்டிகளையும் சவாரி வண்டிகளையும் இரட்டை மாட்டு வண்டிகளையும் அந்த நிலையினை பாருங்கள். கட்ட வண்டி என்று சொல்லுகிறோம், இன்று கட்ட வண்டி என்று சொல்லுகிறது, அப்பொழுது பாருங்கள். அடுத்தது கூட்டு வண்டி. ஏறத்தாழ இந்த கூட்டு வண்டியில் தான் காளிங்கராயரானவர் கனகாபுரத்திலே இருந்து இந்த காவடிக்கா நாடு ஊற்றுக்குழி வருகின்ற போது ஏறத்தாழ 30-40 வண்டிகளிலே வந்த அந்த கூட்டு வண்டியும் நம் கண்முன்னால் தெரிகின்றது. அதற்கடுத்து அரண்மனையினுடைய
உட்புற முகப்பு தோற்றத்தை பாருங்கள். எவ்வளவு 600 ஆண்டுகளுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய இந்த முகப்பு தோற்றத்தை மிக அற்புதமாக அழகாக பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முகப்பு தோற்றத்தில் தான் நம்முடைய பாராட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் அடைந்திருக்கின்றோம். அதற்கு மத்தியில் இயற்கையாக வளரக்கூடிய தாமரை போய் பாருங்கள், அது அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைகளை எல்லாம் இயற்கையாக இயற்கை வளம் நிரம்பிய தோற்றத்தோடு அந்த அரண்மனையை பராமரிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். அந்த தாமரை மலர்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்பதை எண்ணி பாருங்கள். அந்த இடையிலே இப்பொழுது அந்த குளத்திலே கட்டி அந்த பூவை பராமரித்து வருகின்றார்கள். அதையெல்லாம் வரிசையாக அவர்கள் அன்று ஆரம்பித்த காரிலே இருந்து இன்று வரை அவர்கள் உபயோகிக்கின்ற வாகனத்தை படிப்படியாக அதை பராமரித்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். அன்றிலே ஆரம்பித்த கார் இன்று வரை லேட்டஸ்டாக எத்தனை பேருந்துகள் மகிழ்வுந்துகள் இருக்கின்றதோ அத்தனையும் வரிசையாக அவர்கள் பராமரித்து வருகின்றார்கள் என்ற நிலையினை பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே இருந்த காரையும் பார்க்கின்றோம், இன்று இருக்கின்ற இந்த மகிழ்வுந்தையும் பார்க்கின்றோம். நமக்கு வித்தியாசம் அல்ல, ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை படிப்படியாக காட்டி வருகின்றார்கள். அந்த தோட்டத்து வீட்டினுடைய முகப்பிலே அவர்கள் பராமரித்து வருகக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்கள். எல்லா விதமான இயற்கையான மரங்களையும் மர வகைகளையும் அங்கே பராமரிக்கக்கூடிய அந்த நந்தவன காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இனி அதற்கடுத்து விழாவினுடைய நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ஒரு நிலையிலேயே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். சிற்றுண்டியை முடித்து இனி விழாவினுடைய நிகழ்ச்சி தொடங்கக்கூடிய ஒரு நிலையினுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்பர்கள் எல்லாம் விழாவினுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு ஆயத்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். காலிங்கராயன் பாராட்டு நிகழ்ச்சியினை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சிறப்பாக எடுத்து கொடுத்த டி கே சச்சிவேல் விருமாண்டவாளையம் அவர்களுக்கு விழா குழுவினுடைய சார்பிலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூக்கள் எல்லாம் பாருங்கள், அந்த ஆன்மீக பூக்களினுடைய நிலையை ஒவ்வொன்றாக அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அன்பர்கள் எல்லாம் எல்லா பகுதியிலேயும் பார்த்துவிட்டு எதை பார்ப்பது எதை விடுவது என்ற நிலையிலே நேரமாகி கொண்டிருந்தாலும் கூட எல்லா பகுதியிலும் மிக அமைதியாக ஆர்வமாக பார்த்து கொண்டு வருகின்றார்கள். தங்களுடைய வயது நிலை தள்ளாத வயதில் கூட ரொம்ப வேகமாக எந்த பகுதியும் விடாமல் பார்த்து வர வேண்டும் என்ற ஒரு காட்சியினை மகிழ்வோடு பார்த்து கொண்டு வருகின்றார்கள். இந்த அற்புதமான ஊட்டியிலே காண்கின்ற இந்த மலர் கண்காட்சி போல இங்கே அரண்மனையிலேயும் மலர் கண்காட்சிகளை பார்க்கின்றோம். மூங்கில்களை பாருங்கள், மூங்கில் மரத்தை அவர்கள் வளர்க்கக்கூடிய நிலை அந்த அரண்மனைக்குள்ளே உட்பட்ட பகுதியிலேயும் வளர்த்து வருகின்றார்கள். இந்த இயற்கையான காட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு அரண்மனை எழில்மிகுந்த தோற்றத்தையும் நாம் மகிழ்ச்சியோடு பார்க்கின்றோம். இனி மகிழ்ச்சியினுடைய தோற்றத்திலே இனி அடுத்தபடியாக விழாவினுடைய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு நம்முடைய அன்பர்கள் அந்த அரண்மனையினுடைய அழகான தோற்றத்தை கண்டு விழாவினுடைய நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு வருகின்றார்கள். இங்கே மரியாதைக்குரிய திரு அகத்தூர் அருள்குமார் காளிங்கராயன் அவர்கள் நம்மோடு விழாவில் கலந்து கொள்வதற்காக விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அகத்தூர் அருண்குமார் காளிங்கராயனுடைய புதல்வர் தான் இந்த சித்தார்த்த காளிங்கராயர். விழாவினுடைய நிகழ்ச்சியை முழு பொறுப்பு ஏற்று அன்போடும் ஆர்வத்தோடும் பண்போடும் பாசத்தோடும் நம்முடைய அன்பர்களுக்கு விளக்கி காட்டி விழா நிகழ்ச்சியை முற்றிலுமாக இந்த நல்ல நிறைவு பெறக்கூடிய ஒரு நிலையனுக்கு அவர் எடுத்த முயற்சியானது நம்மை எல்லாம் மெய்சிரிக்க வைக்கின்றது. அவர்களுடைய உடன் பங்காளிகளை எல்லாம் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக காளிங்கராயன் பாரம்பரியத்திலே வந்த அவர்களுடைய உடன் பங்காளிகளும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவரை சார்ந்த பாரம்பரியம் கிருஷ்ணராஜ் காளிங்கராயன், மோகன்ராஜ் காளிங்கராயர், அகத்தூர் அருள்குமார் காளிங்கராயன் பாரம்பரியங்களும் வந்திருக்கின்றது. அதற்கடுத்து விழாவை சிறப்பிக்கும் முகத்தான் கதிர்வேர் காளிங்கராயன் அவர்களும் இங்கே வந்துள்ளார்கள்.
முரளி கிருஷ்ணன் காளிங்கராயர், அதற்கடுத்து திருமதி மாணிக்கத்தாய் காளிங்கராயரும் திருமதி ஆனூர் சாந்திவானவராயர் அவர்களும் விழா சிறப்பாக இங்கே வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சித்தார்த்த காளிங்கராயரோடு இந்த விழா நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி முடித்த பெருமையை அவருடைய திருமதி ஸ்ரீநிதி வானவராயர் காளிங்கராயருக்கும் சேரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்பொழுது நம்ம தாய்க்குளத்தினுடைய மத்தியிலே திருமிகு மோகன்ராஜ் காளிங்கராயர் எக்ஸ் எம்பி அவர்கள் உரையாற்றி உல்லாசமாக பேசிக்கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய ஆல்பத்தையும் காமித்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் வேட்டையாடின நிகழ்ச்சி, அவர்கள் காட்டிலே சென்று வேட்டையாடியக்கூடிய நிலையினையும், மான்குட்டி வேட்டையாடிய நிகழ்ச்சி, அவர்களுடைய பாரம்பரியமெல்லாம் எவ்வாறு அன்று வாழ்ந்தார்கள் என்பதை புகைப்படத்தின் மூலம் ஆல்பத்தின் மூலம் நம்முடைய தாய்க்குளங்கள் அந்த ஆல்பத்தை மிக அழகாக அற்புதமாக இருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் ஒரு வரலாற்று நிலையினை மறைக்காமல் எதிர்வரும் சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு இதை காட்ட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இதையெல்லாம் பராமரித்து வரக்கூடிய நிலையினை எண்ணி பார்க்கின்ற போது நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த ஆல்பத்திலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, புலி, சிங்கம், கரடி இவைகளையெல்லாம் அவர்கள் வேட்டையாடிய நிகழ்ச்சியை நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையினை பார்க்க முடிகிறது. இங்கே அருண்மிகு அகத்தூர் அருண்குமார் காளிங்கராயரும் மோகன்ராஜ் காளிங்கராயர் எக்ஸ் எம்பி அவர்களும், அடுத்து திருமிகு சித்தார்த்த ஏய்மார் காளிங்கராயன் அவர்களும் இந்த விழா நிகழ்ச்சிக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தது விழா நிகழ்ச்சி தொடர்வது கூடிய ஒரு நிலையினை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அன்பர்களும் எல்லா அரண்மனையும் சுற்றி பார்த்துவிட்டு நீ விழா ஆரம்பிப்பதற்கு பாராட்டு நிகழ்ச்சி தொடர்வதற்காக அந்த இடத்திற்கே வந்துள்ளார்கள். அதற்கிடையிலே சிந்தாமணி பழனிசாமி இந்த விழா சிறப்பாக நடத்துவதற்குரிய அரிய முயற்சி எடுத்தவர் சிந்தாமணி பழனிசாமி அவர்களும் நம்முடைய விழா குழுவினுடைய சார்பிலே அவர்களோடு ஒத்துழைத்து இந்த விழா சிறப்பாக நடத்துவதற்கு அவர்களும் மெதுவாக நடந்து வருகின்றார்கள். அதற்கடுத்து விசாக குழு தலைவர் கந்தசாமியும் விசாக குழு செயலாளர் முத்துசாமி அவர்களும் அவர்களுடைய படத்திற்கு மாலை அணிவிக்கின்றார்கள். சந்திர மாலை அணிவித்து மரியாதையை செலுத்துகின்றார்கள். அதற்கடுத்து அவர்களுடைய மூதாதையர்களுடைய திவான் பகதூர் முத்துக்குமார் சாமி காளிங்கராயர், குமரேச காளிங்கராயர், அகத்தூர் முத்துக்குமார் சாமி காளிங்கராயர், நடராஜ் காளிங்கராயர் ஆகியவர்களின் படத்திற்கு மரியாதை செலுத்தி மாலை அணிவிக்கின்றார்கள். இனி அடுத்து விழா நிகழ்ச்சி தொடங்க உள்ளது என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். விழா மேடையிலே விழாவை அலங்கரிக்கும் முகத்தான் திருமிகு கதிர்வேல் காளிங்கராயர், மோகன்ராஜ் காளிங்கராயர் எக்ஸ் எம்பி, அகத்தூர் அருள்குமார் காளிங்கராயர் அவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். இதற்கு இடையில் நம்முடைய அன்பர்கள் ஏறத்தாழ 200 பேர்களுக்கும் மரியாதைக்குரிய திருமிகு சித்தார்த்த ஏய்மார் காளிங்கராயன் அவர்கள் காளிங்கராயனுடைய புத்தகத்தை எல்லோருக்கும் அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். ஏறத்தாழ எல்லா அன்பர்களும் அந்த புத்தகத்தை ஆர்வத்தோடு வாங்கி விழா மேடையிலே அமர்ந்து கொண்டு புத்தகத்தை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இனி விழா நிகழ்ச்சியானது தொடங்கக்கூடிய ஒரு நிலையினை நாம் அடைந்திருக்கின்றோம். விழா நிகழ்ச்சி நடக்க தொடங்கும் முன் அவருடைய பங்காளிகள் எல்லாம் நம்மை தனித்தனியாக வரவேற்று உபசரித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அன்பர்கள் எல்லாம் நீ விழா நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஜமீன் ஊத்துக்குழியினுடைய பாரம்பரியத்திலே வந்த அவரை சேர்ந்த பங்காளிகளும் அங்கே ஆர்வத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த விழா நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக எழிலோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பயன்படுத்திய காளிங்கராயன் காலத்தில் பயன்படுத்திய கத்தி, வில், வாள், அவர்கள் பயன்படுத்திய குறுங்கத்தி, சுழல் கத்தி,
அத்துணையும் கேடையும். அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை பாருங்கள். 800 ஆண்டுகளாக இந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி வருகிறார்கள் என்று சொன்னால், அருவாள்கள், வீச்சருவா, வெட்டருவா, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா நிலையிலேயும் பாருங்கள். அன்று பயன்படுத்திய டம்ளர், அவர் இது கண்ணாடி குடுவைகள், அவர்கள் பயன்படுத்திய அந்த மரச்சாமான்கள் எவ்வளவு அழகாக அற்புதமாக அதை பாதுகாத்து வரக்கூடிய ஒரு நிலையினை எண்ணி பாருங்கள். அந்த பழமை மாறாமல் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வீணை வாத்தியம் வந்து அந்த காலத்தில் இருக்குது. பழங்கால நாணயங்கள் நாம் அந்த காலத்தில் 3 காசு 6 காசுன்னு சொல்லி சொல்லுவோம், அது எல்லாமே அப்படியே இருக்குது. 1 பைசா 10 காசு நாணயமெல்லாம் அன்று இருக்கிறதை பாருங்கள். ஏறத்தாழ அவர்களுடைய துணி வகைகள் இந்த ஓட்டக்காசுன்னு சொல்லி சொல்லுவோம், 3 காசில் அந்த இதெல்லாம் வந்து இருக்கின்றது. அதே மாதிரி வெள்ளி நாணயங்கள், அவர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயங்கள், எல்லா விதமான நாணயங்களும் இருக்கின்றன. அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களும், அவர்கள் பயன்படுத்தி வந்த நாணயங்களும் எவ்வளவு அழகாக ஆர்வமாக, இதெல்லாம் இசை கலைஞர் இசையிலே எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பது நாம் பார்க்கின்ற போது தெரிகின்றது. இசை ஆர்வமிக்கவர வேட்டையில் மட்டுமல்ல இசையிலேயும் வல்லவர்களாக. அங்கே அவர்கள் பயன்படுத்திய கத்தியினுடைய வகைகளை பாருங்கள், எத்தனை விதமான கத்தி ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் எல்லாம் ராஜாக்கள் என்ற அந்த ராஜா பாரம்பரியத்தில் வந்த ஜமீன்களாக அதை பயன்படுத்திய நிலையினை பாருங்கள். ஒவ்வொரு கத்தியும் ஆயுதங்களையும் பாருங்கள். இனி அதற்கடுத்தாப்புல அவர்களுடைய பயன்படுத்திய துப்பாக்கி தோட்டாக்கள் இவைகளையெல்லாம் பாருங்கள். வேட்டையாடிய மிருகங்கள் வில் அன்பு வில்லில் பாருங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அவர் வேட்டையாடி கரடி, அவர்கள் வேட்டையாடி வந்த மிருகங்களை எல்லாம் எவ்வளோ அழகாக பாரு, புலியினுடைய தோல், அந்த மரச்சாமான்கள், அங்கே பயன்படுத்திய தோட்டாக்கள், அவர்கள் துப்பாக்கியிலே பயன்படுத்திய தோட்டாக்கள் எல்லாம் தெரிகிறது. தோட்டாக்கள் கீழே பாருங்கள், அந்த தோட்டாக்களை எல்லாம் வரிசையாக வைத்திருக்கின்றார்கள். நாற்காலி அந்த காலத்தில் எப்படி இருப்பது என்று பாருங்கள். அழகாக அந்த குடுவிகளை எல்லாம், கண்ணாடி குடுவிகளை எல்லாம் பாருங்கள். மூதாதையர்கள் ராணிமார்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அதற்கடுத்து அங்கே கத்திகள் பார்க்கின்றோம். அங்கே மாடுகள், யானை தந்தங்கள் இவர்களை எல்லாம் அன்று வேட்டையாடி வீரத்தின் சின்னமாக நம் முன்னால் அங்கே காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. அந்த நாற்காலிகளை எல்லாம் அந்த காலத்தில் சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள். அங்கே கேடயம், கத்தி, ஈட்டி இதெல்லாம் பயன்படுத்திய விதம், புலிகளை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள் வேட்டையாடுவதிலே என்ற நிலையினையும், அங்கே காளிங்கராயனுடைய வாரிசுகளும் பழையகோட்டை பட்டக்காரர்களுடைய வாரிசுகளையும் நாம் பார்க்கின்றோம். மான் தோல், மானுடைய தலை, மான் கொம்பு இவைகளெல்லாம் நம் கண்முன்னால் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பழைய கால பாத்திரங்கள், திருவணிச்சொம்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த திருவணிச்சொம்பு, அவர்களுடைய மோதாதையருக்கு பின்னால் வந்த சந்ததியர்களை புகைப்படத்தில் பார்க்கின்றோம். அழகான வேலைப்பாடு அமைந்த வீட்டினுள் இருக்கின்ற அந்த சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய அவர்கள் பயன்படுத்த நாற்காலி, மேஜைகள் இவர்களை பார்க்கின்றோம். காளிங்கராயருக்கு பின்னால் வந்த சந்ததியர்களை புகைப்படத்தில் பார்க்கின்றோம். அவர்களுடைய வாரிசுகள் அவர்கள் பயன்படுத்திய நிலையும் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் அந்த பஞ்சகச்சம் கட்டி அவர்களுடைய முகப்பொழிவு, அரசர்களுக்குரிய அந்தஸ்தை அப்படியே பார்க்கின்றோம். அந்த சோஃபாலாம் பார்க்கின்றோம். அந்த சோஃபா அவர்கள் பயன்படுத்திய நிலை. இங்கே ராணியாரினுடைய ஃபோட்டோவை பார்க்கின்றோம். அவர்கள் பயன்படுத்திய நாற்காலிகள் எல்லாம் மறைவேலைப்பாடு நிறைந்த காட்சிகளை பார்க்கின்றோம். சின்ன சின்ன பீரோக்கள், அவர்கள் பயன்படுத்திய குறுங்கத்தி, சிலம்பு சண்டை, தடிவரிசை என்று சொல்லப்படுகின்ற வாள்வீச்சு, தடிவீச்சு, மற்போர், விற்போர் ஆகிய அத்துணைக்கும் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் நம் கண்முன்னால் தெரிகின்றது. இப்பொழுது விசா அவர்களை பாராட்டுகின்ற பாராட்டுதல்கள் நம் கண்முன்னால் காட்சியளிக்கின்றன. அந்த பாராட்டுதல்கள் அந்த மூவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையினை நாம் பார்க்கின்றோம். மேடையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற முரளிகிருஷ்ணன் காளிங்கராயர், மாணிக்கத்தாய் திருமதி மாணிக்கத்தாய் காளிங்கராயர், ஆ
உங்களுடைய அணகட்டிய காலிங்கராயர் அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சியாக ஜமீன்வத்துறை பவானி கண்ணப்பர் விசாரணை குழு தலைவர் சி கந்தசாமி அவர்கள் இந்த பாராட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு அவரை பணிபுரியும் கேட்டுக்கொள்கிறேன். அருள்மொழி அரசு திருமுருக வாரியார் சாமி என்னுடைய இதய கனி பவானி மு கண்ணப்பர் அவர்களுடைய விசாக குழுவானது பண்பு நிறைந்த ஆன்மீக பணி செய்து கொண்டு வந்திருக்கின்ற அந்த பாரம்பரியமான ஜமீன் ஊற்றுக்குழியில் 457வது விசாகமானது காலை நேரத்தில் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இங்கே கூடியுள்ளோம். இந்த விழாவானது இவர்களுக்கெல்லாம் இந்த விசாக குழு என்ன என்பதை முதலில் நான் சொல்லிய பிறகு அதற்கு அடுத்து நம்முடைய காளிகிராயனுடைய நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்த விசாக குழுவானது ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னால் வாரியார் சுவாமி என்னுடைய இதயக்கனி பவானி மு கண்ணப்பர் அவர்கள் வாரியாருடைய சொற்பொழிவுக்கு சென்னிமலையிலே ஆன்மீக சொற்பொழிவுக்கு பவானியிலே இருந்து கண்ணப்பர் அவர்கள் சைக்கிளிலேயும் நடந்தும் மாத கணக்கில் அங்கே அந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு சென்று கொண்டிருந்தார். அவர் மனதில் உதித்ததுதான் இந்த சென்னிமலையிலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆன்மீக சொற்பொழிவானது ஏன் நம்முடைய பவானி திருநள்ளாவில் ஆரம்பிக்க கூடாது என்ற ஒரு மனதிலே இருந்த கேள்வியின் பயனாக 1941வது ஆண்டு பவானியில் திருமுறை கழகம் என்ற ஒரு கழகத்தை ஆரம்பித்து ஏறத்தாழ மார்கழி மாதம் அந்த மார்கழி திங்களில் தொடர்ந்து அந்த 30 நாட்களுக்கும் தமிழகத்திலே ஏன் இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை தமிழறிஞர்களையும் கூட்டி வந்து சொற்பொழிவாற்றி மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஒரு நிலையை பவானியில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து நடத்தி வந்தார். அவர் அந்த மார்கழி திங்களில் இந்திய அளவில் யார் யார் பெரிய மனிதர்கள் என்று நினைக்கின்றாரோ அவர்களை எல்லாம் அழைத்து வரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றார். குறிப்பாக கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்று சொல்லப்படுகின்ற டெல்லியிலே நீதி அரசராக இருந்தபோது அவரை காணுவதற்கு கூட அங்கே அவர் உள்ள நுழைய முடியவில்லை. ஒரு கதர் சட்டை போட்டு ஒரு கதர் துண்டை போட்டு டெல்லியிலே 3 நாள் அந்த கேட்டின் முன்னாடி அமர்ந்து அந்த கூர்க்காவானது அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. என்னை அழைக்கின்றாயோ அந்த தேதியில் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த மாதிரியான தமிழ் அறிஞர்களையும் ஆன்மீகத்திலே சிறந்தவர்களையும் கூட்டி விட்டு இந்த திருமுறை கழகத்தை நடத்தி வந்தார். அதன் பிறகு 7 ஆண்டுகள் கழித்து முருகனுடைய நட்சத்திரம் விசாகம், அந்த விசாக நட்சத்திரத்தில் முருகனுடைய பெயரால் விசாக குழுவை என்று ஆரம்பித்து 1947 இருந்து ஏறத்தாழ 60 ஆண்டுகள் தொடர்ந்து மலைக்கு போவதற்கு முன்னால் சிவன்மலை சென்னிமலை மாசாணியம்மன் கோயில் இடையிலே ஏதாயும் ஒரு கோயிலுக்கு சென்று அந்த கோயிலை வழிபட்ட பின்னால் பழனி சென்று நாங்கள் திரும்புவது வழக்கம். கண்ணப்பரானவர் நீங்கள் ஒரு கண்ணப்பரை பார்த்திருப்பீர்கள், கண்ணை ஈந்து கண்ணை கொடுத்து சிவனிடம் அருள்பெற்றவர். இந்த கண்ணப்பர் தன்னையே அர்ப்பணித்து இந்த ஆன்மீகத்திற்காக திருமணமின்றி வாழ்ந்து வந்தவர். அப்பேற்பட்ட கண்ணப்பரனுடைய காலத்திலே நாங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் போய் கண்ணப்பர் என்று சொன்னால் இந்தியா லெவலில் அவருக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு இறைப்பணியை செய்தவர். கடைசியாக 1989 அவர் கடைசி ஒரு 60 நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அந்த நேரத்திலே நானும் அவர் அண்ணா அவரும் மறைந்து விட்டார் இல்லை, நாங்கள் அனைவரும் போய் அவரை பார்க்கின்ற போது அவர் சொல்லுகின்ற போது உச்சரிப்பை தெளிவாக சொல்வார். நாங்கள் சென்ற போது வாரியாருடைய பிஏ தனி செயலாளர் அவர்களும் அவரை பார்ப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 70 வயதை கலந்திருப்பார். பேசிக்கொண்டிருக்கின்ற போது நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு மேல் இறைப்பணி செய்வதற்கு ஆள் இல்லை, உங்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால்
எங்களுக்கு எல்லாம் இதை தொடர்ந்து பணியாற்றுவதற்கு பயமாக இருக்கிறது என்று சொன்ன போது அவர் சொன்ன வார்த்தை இதேதான். நான் இந்த 60 நாள் கஷ்டப்பட்டாக வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் எனக்கு அடுத்த பிறவி கிடையாது. பெரிய கோடீஸ்வரர்களோ தளவந்தர்களோ மந்திரி ஜனாதிபதி இப்படி எல்லாம் யாரையும் நீ பார்க்க கூடாது. என்னுடைய நிலையில் இந்த பணியை செய்கின்ற போது யார் யார் இந்த உலகத்திலே நீதிமானும் கல்விமானும் சமுதாய சேவையிலே செய்கின்ற ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து பாராட்டுகின்ற போது நீ என்ன முடிவு எடுக்கின்றாயோ என்னுடைய ஆன்மா அதற்கு கட்டுப்படும். வாழ்த்தின பிறகு ரெண்டு கணையில் என்னுடைய ஆன்மாவானது இந்த விசாக குழுவையே சுற்றி கொண்டிருப்பேன். எல்லாரும் வாழ்த்திய பிறகு என்னை நினைந்து ரெண்டு கணையை கொடுத்தால் என்னுடைய வாழ்த்துக்களும் முருகனுடைய அருளோடு அவர்களுக்கு கிட்டும் என்ற சொன்ன காரணத்தினாலே நான் தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரை நான் இந்த பணியை செய்து கொண்டு வருகின்றேன். இந்த விசாகமானது தொடர்ந்து நாங்கள் 2 பேர் 3 நபர்களை வருடத்திலே நாங்கள் பாராட்டுகின்ற போது குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பவானி அருகிலே உள்ள நீதி அரசர் மாசிலாமணியன் என்பவர் என்னுடைய பள்ளி தோழர் உறவினர். அது பேரு இதுவரைக்கும் கரம்படியாத கையிலாக இருந்து இன்றும் அவர் ஓய்வு பெற்ற பிறகு கூட பல பதவியில் இன்னைக்கு சேர்மன் ஏதோ இருந்துட்டு இருக்காரு. ஆக அப்பேற்பட்ட ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதற்கு அடுத்து அந்த காலத்தில் கோவையில மிகப்பெரிய இடர்பாடுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து கோவை மெடிக்கல் நல்ல பழனிசாமி என்று சொல்லப்படுகிற KMC சேர்மனை நாங்கள் பாராட்டி இருக்கின்றோம். அதற்கடுத்து மோகன் கந்தசாமி தற்போது இல்லை. இந்த மாதிரி சமுதாயத்திலே ஒரு சிறந்த பணிகளை செய்து வருகின்றவர்களை பாராட்டுகின்றோம். பல நீதியரசர்களை பாராட்டி இருக்கின்றோம். அந்த பாரம்பரியத்திலே தான் நீண்ட நாளாக இந்த காளிங்கராயன் மன்னனுக்கு வித்தான நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றி கடனை ஆட்ட வேண்டும். இதை எப்பொழுது செய்வதென்று இன்று நேற்றல்ல ஏறத்தாழ 2 ஆண்டுகள் நாங்கள் இதை நினைவில் வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த நினைவு வந்து பூர்த்தி அடைவதற்கு இன்று ஆணி 16ஆம் நாள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கு ஏற்ப அந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஆக அப்பேற்பட்ட நாளிலே இங்கே இந்த அரண்மனையிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கண்ணப்பர் அவர்கள் போட்ட பிச்சை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் எனக்கு பின்னால் இந்த நான் நடத்துவதை விட இந்த விசாகமானது நன்கு நடக்கக்கூடிய ஒரு அருளை பெறும் என்று சொல்லி இருக்கின்றார். அதே போன்று இந்த விசாக குழுவிலே நீண்ட நெடிய நாளாக இந்த அன்பரோடு இருந்து கொண்ட ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு பெண் கொடுத்தவர் தான் அந்த ஒரு காமராஜரை பார்த்தோம். இன்றொரு காமராஜராக இங்கே காசியனை கொண்டது அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் பெண் கொடுத்த அக்காவின் கணவர் நாராயணசாமி என்று சொல்வார்கள். அவருக்கு பேரே நாமக்காரர் கவுண்டத்தில் பிறந்தாலும் மிகப்பெரிய பக்திமான். ஆக அவர்கள் குடும்பம் எல்லாம் வந்து வாரியார் காலத்துல அவர்களுடைய மூத்தவரை பெருகி கொண்டு என்று சொல்லுவோம். கண்ணப்புறம் அங்கெல்லாம் போனா மாத கணக்கிலே இருப்பார்கள். ஒரு குறிப்பை மட்டும் சொல்லுகின்றேன். அவர்கள் கரும்பு காட்டில தீ பிடித்த போது அந்த பெரிய ஒன்று ஆனவர் தீயெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய இருப்ப அணைந்து விடும் என்று சொன்னார். அப்பொழுது மழை வந்ததான். அது என்னுடைய அன்பு சகோதரர் இப்ப இருக்கும் காமராஜாக விளங்கக்கூடிய அந்த காசி நகர் அவர்கள் சொல்லுகின்ற போது என்னுடைய மனதிலே புல்லரித்தது. இந்த கண்ணப்பர் இவ்வாறு சொல்லிவிட்டு சென்றாரே அந்த ஆன்மீக பணியை நான் தொடர்ந்து வருவேன் என்று அதற்கு ஒரு உதாரணமாக 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த திருவாச்சி சினிம்பாலத்தில் கோயில் கட்டிய பிறகு சென்னிமலையில் சுப்புசாமி என்று சொல்லுகின்ற முருகன் அடிமை என்ற ஒருவர் அங்கே இன்னும் சென்னிமலையில் சிறப்பாக அந்த கொண்டாட்டி வருகின்றார். கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் ஏதோ தேர்தல் செய்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார். அவரை அந்த கோயிலே முன்னின்று கும்பாபிஷேகம் செய்வதற்காக புரட்டாசி மாதம் அவர்களுடைய வீட்டிலேயும் ஆடி மாதம் ஊதியூர் மலையிலேயும் நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். அந்த புரட்டாசி திங்களில் அவரை அழைத்து பாராட்டுகின்ற போது நான் அந்த கனியை கொடுக்கின்ற போது நமக்கெல்லாம் அந்த காட்சி தெரியவில்லை. அந்த கனியை வாங்கினோன்னுமே நம்மளை ஒரு கட்டி இறுக்கி பிடிச்சு என்னை உங்களுடைய கண்ணப்பர் ஆசீர்வதிக்கிறார் என்று கை நீட்டி நம்ம அணைத்த போதுதான் உண்மையிலேயே எனக்கு ஒரு பயம் வந்தது. பேர் நம்ம இதை கரெக்டா செய்ய வேணுமா இருக்குது. ஏன்னா அவரு முருகனுடைய முருகன் அடிமையினே பேர். அதன் பிறகு ஒரு முருகன் மேல் ஒரு பாட்டு பாடியது எங்க விசாக அன்பர்களை எல்லாம் அதில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் புல்லறிக்க செய்தது. ஆக அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியினை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இவர்களுக்கு ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாதனை நாயகனை நம்மால் பாராட்ட இயலவில்லை. இதெல்லாம் சாமானியப்பட்ட நிகழ்ச்சி அல்ல.
அவரை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் மேல இருந்ததுன்னு இந்த நன்றியை தெரிவிப்பதற்காக நீங்கள் நீண்ட நெடியினால் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் மரியாதைக்குரிய இங்கே மாப்பிளையாக வீற்றிருக்கின்ற சிந்தாமணி பழனிசாமி அவர்கள் மூலியம் இவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதம் நாங்கள் வந்தே தீர வேண்டும் என்ற நிலைக்கு ஏற்ப அவர் மூலியம் நாம் இந்த நிலையை பெற்றோம். ஆக விசாக குழுவானது தொடர்ந்து நல்லவர்களையும் வல்லவர்களையும் பாரம்பரிய மிக்கவர்களையும் பணக்காரர்களை அல்ல, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், 100 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் அதற்கு பெயர் பங்களாத்தான், ஆனால் இதற்கு பெயர் அரண்மனை. அந்த வார்த்தைகளை பார்க்கணும். இந்த குடும்பத்துக்குரிய ஒரு பெருமை நாங்கள் திரும்பிச் செல்லுகின்ற போது வழிகாட்டு வருகின்ற போது இவர்கள் அதிகாரத்தில் அல்ல, இவர்கள் வெளியிலே செல்லுகின்ற போது பணிவான அந்த வணக்கத்தை சொல்லக்கூடிய நிலை சாமானியர்களிடம் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய அதிகாரம் இருக்கும் அல்ல. அன்பிலே திளைத்தது இந்த குடும்பம். அப்பேற்பட்ட அரண்மனை, இந்த அரண்மனைக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அரண்மனைக்கு எதிர்மனை கிடையாது. நீங்க நீங்க 100 மணி டாடா பிரலாமெல்லாம் பெரிய பங்களா கட்டலாமா, தவிர இந்த அரண்மனையை காப்பது இவர்களுடைய பாரம்பரியத்தினுடைய பெருமையாகும். இதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வர வேண்டும். உங்களுடைய நிலைக்கெல்லாம் உங்களுடைய மூதாதையர் காலகிராமன் செய்த தண்டாமற்ற தியாகத்திற்கெல்லாம் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இதுல வந்து என்னுடைய இறையர்கள் என்னவென்று சொன்னால், அப்பொழுது இந்த காலகிராய கவுண்டர் என்ன தொல்லை கொடுக்க வேணுமோ அதை தொல்லை கொடுத்தது நாங்கள் பண்ணகுளக்காரர். நான் பத்திரிக்கிற கூட கடைசியா பண்ணகுளம்னு போட்டிருந்தேன். அதுல என்ன ஒற்றுமையை பாருங்க, அவரும் சின்ன பகவான், எங்க அப்பாவும் சின்ன பகவான், அவரு பாப்பாயி, நந்தி பாப்பாயி, பாப்பாயி நம்ம அம்மா வந்து குருவாயி, அவரு நந்தி கவுண்டருக்கு ஏற்ப எங்க தாத்தா பேரு நஞ்சப்பகவன், அது பாவாயி, இது குருவாயி, அது பாவாயி குருவாயி. ஆக இப்படி ஒற்றுமை எல்லாம் இணைந்து அன்று நாங்கள் செய்த ஒரு நிலையை எண்ணி அதுக்கு பிராயச்சித்தமாக கண்ணப்பர் மூலியம் நாங்கள் இங்கே பிராயச்சித்தம் தேடுவதற்காக எங்க பங்காளிகள் இங்க பல பேர் வந்திருக்காங்க, உங்களுடைய பங்காளிகளை சாத்தந்தி குழம்பு வந்திருக்கின்றது. ஆக இப்படி ஒரு நன்றிக்கடனை கட்டு முகத்தாலும் பாராட்டை தெரிவிக்கும் முகத்தாலும் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். இதுதான் விசாக குழுவினுடைய தாற்பயம். இந்த விசாக குழுவானது தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இதோடு பொன்னாடி கோட்டு நிகழ்ச்சிக்கு வருவோம். மரியாதைக்குரிய அலங்கரிய காலிங்கராஜனுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற கதிர்வேல் திருமகள் கதிர்வேல் காலிங்கராஜன் அவர்களுக்கு நம்முடைய ஏஐடி தாளாளர் வாக்காளர் சங்கத்துக்கு இவர் வந்து காமராஜ் மட்டுமல்ல பல லட்சங்களை செலவு செய்து கொண்டு விவசாயிகளை திரட்டுவதற்காக காலை கல்லூரியிலே இருக்கின்ற 10 பஸ்களை அழைத்து, இவர் இல்லை என்று சொன்னால் இங்க ஈரோடு பகுதியில் சங்கம் கிடையாது, ஆன்மீகவாதி சங்கவாதி சமயவாதி அத்துணையும் பெற்ற இவர் போற்றுவதற்கு சரியான நபர் என்று சொல்லி அவரை போற்றுவார்கள். அவர்களுடைய புகழ் இங்கே விராலிக்காட்டிலே இருந்து கோவையிலே குடிகொண்டு வருடா வருடம் மருதமலையில ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த மருதமலையில சிறப்பு நிகழ்ச்சிக்கு மாமா அவர்கள் தான் ஏறத்தாழ 10,000-15,000 செலவு செய்து கொண்டு வருவார்கள். ஆக அவரை நாங்கள் மருதமலை நாயகர் என்று சொல்லுவோம். ஆக அப்பேற்பட்ட இறைப்பணியை இந்த 2 பழனிசாமியும் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். சிந்தாமணி பழனிசாமி அவர்களும் மாமா பழனிசாமியும் நெருங்கிய உறவினராகி நாங்கள் வெளிவந்து நிற்கிற அளவுக்கு அவங்க தொடர்பு இருக்கு, மகிழ்ச்சி பாராட்ட புரியுது. ஆக அப்பேற்பட்ட ஒரு நடனை திருமதி மோகன்ராஜ் காலிங்கிறார் கைவிங்க அதற்கடுத்து திருமகள் அகத்தூர் அருண்குமார் காளிங்கராய் அவர்களுக்கு நம்முடைய அவர்களுடைய ரதத்தில் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம்.
அந்த அழைப்புக்கும் வந்தாரு. வருகின்ற போது டிரைவர் இல்லைனாரு. டிரைவர் இல்லை, உங்களுக்கு கார் ஓட்டாம மோட்டார் தொழில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதிகாரத்தோடு கேட்டோம. அவரே கார் ஓட்டி வந்து இப்பொழுது பொன்னாடையை போட்டிருப்பாரு. அவரை அழைக்கின்றேன். அவர் பேரு முத்துச்சாமி தான், எங்க சைரக்டர் பேரு முத்துச்சாமி தான். முத்தான பணியை செய்கிறார்கள். இந்த ஒரு நாளைக்கு வந்து பஸ் அவருக்கு இருந்தால கண்ட்ரோல் எங்களுக்கு. ஆக அகத்தூர் அதற்கடுத்து முரளி கிருஷ்ணன் காலிங்கராயர் அவர்களுக்கு நம்முடைய செயலர் முத்துச்சாமி தன்னுடைய பயனை முத்தாக செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு இந்த பொன்னாடை போடுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்து ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால தாய் குழந்தைன்னு ஒண்ணு இல்லை. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் பெண்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். அன்னைக்கு அந்த செல்லாயி பாட்டி இருக்காங்க, அந்த செல்லாயி பாட்டியினுடைய நினைவாக காளிங்கராயனுடைய எதிர்ப்பை எங்களை அடக்கியது எனக்கு ஆத்தாவாகவும் காளிங்கராயனுக்கு அம்மாவாகவும் விளங்கிய அந்த செல்லாயி பாட்டியை நினைந்து அவனுடைய சார்பாக மரியாதைக்குரிய மாணிக்கத்தாய் காளிங்கராயன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கிறோம். இதை நம்முடைய அர்க்கானியம்மாள் அவர்கள் திருமதி முத்துச்சாமியுடைய துணைவியர் அவர்கள் போற்றுவார்கள். அதற்கடுத்து நான் இங்கே கொள்வனம் கொடுக்கிறவங்க சந்தி எடுக்கிறப்ப மரியாதை கொடுத்து போறோம். இந்த குடும்பம் எல்லாம் அதுக்கு வித்தானவர்கள். ஆக அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்தையும் நாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆனூர் சாந்தி வானவராயர் அவர்களுக்கு இங்கே பொன்னாடை கொட்டுவதற்காக எங்கூர்ல இருந்து ஸ்பெஷலா வந்த அந்த அந்த அளவுக்கு அது இருக்கணும்ல பொத்துக்காரர்களுடைய எங்கூர் பொத்துக்காரர்களுடைய மனைவி திருமதி துரசாமி சாமியாத்தல் அவர்களை பொன்னாடை அணிவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். எங்களுடைய நட்பு பிசராந்திய நட்பு மாற நான் சிவகையில ஓராண்டு நான் ஆசிரியனாக பணியாற்றுகின்ற போது நான் இளமலையில குறிப்பிட்டது போல அவரும் மைனர் மாற போவாரு, மைனர் மாற வருவாரு. 1976 சந்தித்த உறவு மீண்டும் 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு இளமலையை புதுப்பித்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், உள்ளம் இருந்தாலும் நம்ம பேசுறது சாத்தியம், நாங்க எடுத்து எத்தனையோ பண்ணி இருந்தாலும் பாராட்டுகின்ற போது மனசார பாராட்டுவோம். அவருடைய உள்ளத்தின் காரணமாக நான் அன்றே சொன்னேன், அவர் எம்ஜிஆர் போல உணர்ந்துட்டு இருக்காரு, அது நமக்கு பொறாமதான். ஆக அப்பேற்பட்ட அந்த சிந்தாமணி பழனிசாமி அவர்களுக்கு நம்முடைய எலாமலையினுடைய தர்மகர்த்தா கோயில் பொறுப்பை ஏற்று இந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முன்னால் நின்று இதை பணியாற்றி கொண்டு வருகின்ற இயனார் என்று சொல்லப்படுகின்ற ராமசாமி அவர்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்து 20-60 பொறுமை, பண்பு, அன்பு, பாசம், நேசம் அத்தனையும் பொருந்த மரியாதைக்குரிய சித்தார்த்த காளிங்கராயன் அவர்களுக்கு நாங்கள் அவருடைய வாரிசானவர் நாங்கள் போற்றி மகிழ வேண்டும். அதை மரியாதைக்குரிய அங்கிருந்து வந்திருக்கின்றாரு இளைஞருக்கு இளைஞராக இருக்க வேண்டும் என்று சொல்லி காந்தி அவர்களை வருமாறு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர் ஏற்கனவே வீரன் சின்னமலை கேசட் கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது காளிங்கராயனை பற்றி அப்படியே குறிப்பு எழுதி கொண்டிருக்கின்றாரு. ஆக அப்பேற்பட்ட சொல்றீங்க
ஹரிராஜ் காளிங்கராயர் அவர்கள் இருவருக்கும் இணைவெறியாத இருக்க வேண்டிய வாசல் முக்கியம். இருவரும் இணைவெறியாத இருப்பதற்காக இந்த பொன்னாடை இருவரும் புரிய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களோடு இங்கே பொன்னாடை போட்டு நாம் மகிழ்கின்றோம். இனி வந்து நாம் காளிங்கராயனுடைய கவிதை வந்து எல்லாமே அங்க கொடுத்து வர முடியாது. ஆக ஒரு 10-15 நிமிடங்கள் அவர்களுடைய நிலையினை நான் சொல்லிக் கொள்கின்றேன். காளிங்கராயர் இந்த பக்கம் நம்ம பக்கம் வந்தீங்கன்னா சின்ன பகவண்டர் குப்பாயி செல்லாயி பாட்டி இங்கே மருமகளாக இவங்க வந்து தூக்கிட்டு வந்தாங்க அல்லவா அந்த தனம் இவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நட்புக்கு ஒரு பொங்கு வேற நம்மிடம் சக்கரகத்தியாக இருந்த அந்த உண்மையான நட்பு அந்த சாதகன் நாவில் அங்கே வினை விதித்தவன் வினை ஏற்பான் என்பதற்கு ஏற்ப செங்கோடன் தனத்தை எடுத்துட்டு போய் பொண்ணுக்காக செங்கோடன் அவர்தம் மைந்தன் வேளப்பன் நீ இதுக்கு மேல சொன்ன நீங்க எல்லாம் மறந்துடுங்க. இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம காளிங்கராயர் பற்றி பார்ப்போம். ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்னால் செயற்கரிய செய்வார் பெரியார் நினைத்ததை முடிப்பவர் இதெல்லாம் நாம இப்ப பார்க்கிறோம். தான் என்ன நினைக்கிறானோ அதனுடைய ஆக்கம் அதனாய் செய்யும் முயற்சிக்கு என்னைக்குமே பயனுண்டு. ஆக அப்பேற்பட்ட ஒரு முயற்சியினை அங்கே பண்ணைபுரம் கொடுமுடிக்கு அறிவிலே இவர்கள் வாழ்ந்தது கனகபுரம். ஆக அந்த கனகபுரத்திலே இருந்து மாமனிடம் பெண் கேட்க செல்லுகின்ற போது இங்க மேட்டாங்காட்டானுக்கு வந்து நெல் சோறு தேர்மை ஏன்னா கூறஞ்சு வெளியே போனா எனக்கு நேரம் அதிகமா பிடிக்கும் அதனால கிடையாது சப்ஜெக்டுக்கு வந்தாரு. அந்த சொன்னதற்காக ஒரு சபதம் இருக்கின்றார். உன்னுடைய நடு வீட்டுல வந்து நான் வாய்க்காலையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்த பிறகு இதற்கு இடையில் சோழமன்னன் சோழ நாட்டிலே அடக்க முடியாத குதிரை ஒன்று இருக்கின்றது. இவர் பாண்டி நாட்டிலே இருக்கின்றார். அந்த குதிரையை அடக்கின்றவர்களுக்கு பொன் பரிசு எல்லாம் உண்டு என்று சோழ நாட்டிலே சொல்லிக் கொடுக்கின்றார். அங்கேயும் ஒரு நாரதர் இருக்கின்றார் விகடகவை என்று சொல்லி இவரை அழைக்கின்ற போது அந்த விகடகவை சொல்லுகின்றார் கொங்கு நாட்டிலே இருந்து வந்த நம்ம இனத்தை பத்தி பாருங்க கொங்கு நாட்டிலே இருந்து வந்த ஒரு மாடு மேய்ப்பவனுக்கு குதிரையை அடக்கக்கூடிய தெம்பு திராணி உண்டா குதிரையை பற்றி இலக்கணம் தெரியுமா என்று கேட்கக்கூடிய நிலையினை அந்த விகடகவி சோழன் மன்னனிடம் சொல்ல தெரியுதோ தெரியவில்லையோ ஒரு வீரம் இதுவரைக்கும் ஏன்னா அவருடைய மகன் குதிரையை அடக்குவதற்காக அந்த விகடகவியினுடைய மகன் குதிரையை அடக்குவதற்காக சென்று தோற்றுவிட்டார். தன்னுடைய மகன் தோற்றுவிட்டான் என்பதற்காக எங்கோ இருந்து வருகின்ற ஒருவன் இதை வெற்றி பெறக்கூடியது என்ற கவியர்கள் புலவர்கள் கவிஞர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து நெஞ்சில் கால் புணர்ச்சி இருக்கக்கூடாது அதுதான் தன்மை. ஆனா அந்த புலவனுக்கு கால் புணர்ச்சி கொண்டு இருக்கின்றார். எல்லாத்தையும் மீறி குதிரையை அடக்குவதற்காக சோழ நாடு சென்று விடுகின்றார். சோழ நாடு சென்ற பிறகு 3 கண்டிஷன்களை போடுகின்றார்கள். ஒன்று ஒரு கட்டாயம் குதிரைக்கு கொள்ளு வச்சாகணும் நீ வைக்கிற கொள்ளு குதிரையை சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒரு முளை கயிறு தான் கொடுப்போம் அதுதான் நீ ஏறி சவாரி செய்யணும். அதையும் தாண்டி நீ குதிரை மேல் ஏறி அந்த குளம் ஒன்று இருக்கு அதுல நீ ஓட்டி செல்ல வேண்டும். ஏன்னா அந்த குளத்துக்குள்ளதான் வந்து பல பேருக்கு அது வந்து உதைச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆக இந்த 3 பொறுப்புகளையும் நீ செய்துவிட்டால் நாங்கள் எங்களுடைய அன்பளிப்பு தருவோம் என்று சொல்வதற்கு ஏற்ப காளிங்கராயன் இந்த 3 கட்டளையும் ஏற்றுக்கொண்டு முதலில் கொண்டு வைப்பதற்கு நல்ல நண்பன் இருந்து விட்டால் எதையும் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல நண்பன் தான் காளிங்கராயனுக்கு சாதகன். முன்கூட்டியே சொல்லியிருந்தாரு ஒரு களஞ்சின்னு போட்டிருக்குது. அப்போ ஒரு களஞ்சின்னு சொல்லி சொல்றது ஒரு புளியோ அல்லது அரைப்புளியோ கொள்ளு இருக்கலாம் அதுல அந்த அளவுக்கு உப்பையும் போட்டு இவங்களுடைய சூட்சமம் வந்து அப்படியே இருக்குது. அதையும் தெரியும் சின்னமணிக்கான அந்த சூட்சமத்துக்கு ஏற்ப உப்பை போட்டாங்க சால்ட் ரெண்டையும் கலக்கி நல்லா கொதிக்க வச்சு
அந்த கலஞ்ச கொண்டு போய் குதிரை கட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே கீழே மோந்து பாக்குது, முகத்தை சுழிக்குது, அந்த நெடியானது உப்புனுடைய நெடியானது கீழே குமிஞ்சு குதிரை அது திரும்பி சென்று விடுகிறது. ஆக முதல் போட்டியில் சர்வசாதாரணமாக வந்து விடுகிறார். அதற்கு பிறகு ஒரு மலை கைத்தை கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட குதிரை வாட்ட சாதமாக நெருங்கோடு இருக்கிற குதிரை அந்த ஒருமலை கயிறை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அந்த கயிறை வாங்கினோடனே காளிங்கராயனுடைய மதி நுட்பத்தை கேட்டுக்கொண்டு, இதெல்லாம் சாதாரண நிகழ்ச்சி அல்ல, அது இறைவன் கொடுத்த வரம் அந்த காளிங்கராயனுக்கு. ஆக அந்த கயிறை வாங்கினோடனே சாரகனிடம் கைச்சாடை என்ன சொல்லுகின்ற போது ரெண்டு ஹூக் பின்ன, அந்த பின்ன வாங்கினோடனே ஊசி வாங்கினோடனே அந்த ஒருமலை கயிறை வந்து ரெண்டா பிரிச்சு ரெண்டு சைடுலயும் அந்த குண்டூசியை குத்திடுறாரு. குத்துனோடனையும் முன்னாண்ட போய் அந்த முகரை போட்டு இழுத்தா அந்த ரெண்டு ஊசியும் அந்த குதிரையினுடைய ரெண்டு செயலியும் பிடிக்கும். ஆக அப்படி அந்த முகரைன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பாரம்பரியத்தில் வந்த அம்மையார்கள்லாம் தெரியும். ஏன்னா மாடு எல்லாம் வந்து முகர் போட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அந்த முகர் போடுவோம். அந்த மாதிரி முகரையை போட்டு ரெண்டு சுண்டு சுடணுன்னே காலிங்கராயன் இழுத்து வரும்போதெல்லாம் அந்த குதிரை வருது. அந்த ஊசி குத்துறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதற்கடுத்து அந்த குளத்துல இந்த குதிரை மேல ஏறி அந்த குளத்தை தாண்டணும், குளத்துக்குள்ள வரணும். அதுக்கு என்ன பண்றாங்க, கிழிஞ்சு சுண்ணாம்பு இருக்குல்லவா, அந்த கிழிஞ்சு சுண்ணாம்ப ஒரு முடிச்சா உள்ள கட்டி ஒரு லிட்டர் இதை கட்டி அதை கொண்டு வர சொல்லிட்டேன். அதை கொண்டு வர சொல்லி அடிவயத்தில் அதை கட்டினோடனையுமே அந்த குதிரையை குளத்துக்குள்ள ஓட்டினோடனையுமே அந்த குழு கிழிஞ்சு சுண்ணாம்பு பெண்களுக்கெல்லாம் தெரியும், சுண்ணாம்பு தண்ணிக்குள்ள போட்டோன்னு தவறு கொதிக்கும். அந்த கொதிச்ச சூட்டுல குளத்துல கொண்டு போய் யாரார தள்ளிச்சோ, இது ஒரு தடவை குளத்துக்குள்ள போய் அந்த சூடு ஏறினோடனே காளிங்கராயன் என்ன முயற்சி செய்து அந்த குளத்துக்குள்ளேயே போக மாட்டேங்குது. சோழ சாம்ராஜ்யமே பிரமித்து விட்டது. இவனிடம் என்ன திறமை இருக்குது, ஒரு மாடு மேய்க்கு என்று சொன்னார்கள், விவசாயம் பண்ணுகின்றவனுக்கு என்ன தெரியும் என்று சொன்ன அந்த சோழ மன்னர்களுடைய அந்த ஆஸ்தானத்தில் இருந்த அத்தனை பேரும் திறமையை கை வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மூன்று நிகழ்ச்சியும் சொல்லி குதிரை எல்லா பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்பேற்பட்ட குதிரையை அடக்கி 1000 பொற்காரிசுகளும் அவர்தான் பட்டம் கொடுக்கிறார் கலிங்கராயர் என்று. அதற்கு பிறகுதான் இந்த கலிங்கராயர் என்பது நம்ம ஊர்ல காளிங்கராயர் என்ற மாதிரி அந்த டிவிக்கெல்லாம் பல உதாரணங்கள் புலவர்கள் மாட்டினாங்க. அந்த டிவியை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. கலிங்கராயனுடைய பட்டத்தை பெற்று பாண்டிய நாட்டுக்கு வருகின்றார். அங்கே இந்த விகடகவி பார்த்த பார்வை இருக்கிறதோ தன் மகன் அடக்காததை ஒரு பாண்டிய நாட்டில இருந்து வந்த ஒரு கோவணம் கட்டினார் சொல்லக்கூடாது நினைச்சேன். ஆனா சொல்ல வேண்டியதை சபையிலே சொல்லவில்லை என்று சொன்னால் நமக்கு எல்லாம் பேர் அந்த காலத்துல கோவணம் கட்டி கோவணம் கட்டி மாடு மேய்க்கி மகத்தான போட்டியிலே வெற்றி பெற்று பாண்டிய நாடு திரும்புகின்றார். பாண்டிய நாடு வந்த பிறகு அவருடைய புலமைக்கு காளிங்கராயனுடைய புலமைக்கு பாருங்க, சபைக்குள்ள போகிறதுக்குள்ள பல இடர்பாடுகள் இருந்தாலும் அதையும் மீறி உள்ள போனோடனே பாண்டிய மன்னரே தமிழ் கற்றவனே, பாண்டிய மன்னனே தமிழ் கற்றவனே வந்தவனுங்கிற போது அந்த சொல் வந்து ரெண்டே சொல்ல எல்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் வாங்கி இந்த பரிசு 1000 பொற்காசு கலிங்கராயனுடைய பட்டயத்தை வாங்கினோடனே நேரா நம்ம ஊருக்கொள்ளாம்னு சாரகம் சொல்லியிருந்த போது வாங்கிய பட்டயத்தை நாம் வைத்துக் கொண்டாலும் பொற்காசுகளை சோழனுக்கே நீங்க நல்ல காரியத்துக்கு செய்ய அந்த எண்ணத்துக்காக சொல்ற அந்த 1000 பொற்காசுகளை சோழன் சேர்க்கின்ற போது நீ வீரன், உனக்கு கொடுத்த பரிசை நாங்கள் அரசர்கள் திரும்பி பெற்றால் சோழ மன்னர்களுடைய பெருமை போய்விடும் என்று சொல்லி அதை காளிங்கராயனிடம் கொடுத்து நேராக பாண்டியவனுடைய சபைக்கு வருகிறார்கள். பாண்டியவனுடைய சபைக்கு வந்து இந்த வீரத்தை வச்சு பாண்டியவன் ஆனவர் அவரும் தன்னுடைய 1000 பொற்காசுகளை கொடுத்து கலிங்கராயனுடைய பட்டத்தை ஆமோதித்து அவருக்கு அமைச்சர் பொறுப்பை அங்கே கொடுக்கின்றார். அந்த வேலை கேட்கின்றார், என்ன தகுதி உள்ளது என்று, நீ என்னென்ன தகுதி இல்லை என்று சொன்னீங்களோ அத்துணை தகுதியிலும் இருக்கின்றது. குதிரையினுடைய இலக்கணம் அறியாதவன் குதிரை ஒன்றும் செய்ய முடியாது. இவர் மாடு மேய்க்கி அல்ல, குதிரையினுடைய இலக்கணம் தெரிந்த காரணத்தினாலே அவர் அதை செய்கின்றார். இப்ப இந்த இடத்துல நீங்க நெப்போலியன் வரணும், குதிரை மேல் நின்று கொண்டு நெப்போலியன் 5 நிமிடம் தூங்குவார். அதோடு குதிரையினுடைய இலக்கணத்தை நன்கு அறிந்தவன் அந்த பிரெஞ்சு தளபதியான அந்த நெப்போலியனும் இந்த காளிங்கராயனும் ஒன்றாகும். ஆக அப்பேற்பட்ட ஏன்னா அந்த பிரெஞ்சு தளபதி நெப்போலியனுக்கு வந்து சாகு வரைக்கும் அந்த பிரிட்டிஷ்கார வந்து சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை கொடுக்கல. அதே போன்று நான் ஏன் நெப்போலியன் இங்க ஒப்புடுகின்றேன் என்று சொன்னால் அந்த சக்கரவர்த்தி காலமான பிறகுதான் நெப்போலியன் சக்கரவர்த்தி என்று இந்த ஆங்கில அரசு பட்டம் கொடுக்கும். அதே போன்று
காளிங்கராயன் அணை கட்டியவுடன் பல நூற்றாண்டுகள் ஆகி ஆன பிறகு கூட இப்பொழுதுதான் நாம மரியாதை செய்கின்றோம். ஆக அங்க நெப்போலியனுக்கு இணையாக வருகின்றார். அதற்கடுத்து காளிங்கராயன் ஒரு அலெக்சாண்டர் 34 தென்கிழக்கு ஏசிய நாடுகளில் வந்து கம்ப்ளீட் ஒரு வெற்றிகரமாக செய்கிறவர் அந்த அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் வந்து போரஸ்மனோட போரிட்டு இவர் ஜெயிச்சார். ஆனால் அவர் வீரம் கருதி போரிட்ட காரணத்தினால் வென்ற பிறகு நீ ஒரு சுத்த வீரன், உன்னுடைய நாட்டை நீயே உனக்கே திருப்பி கொடுத்து உன்னுடைய ஆட்சி பொறுப்பை நீயே ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார். இங்கே கலைஞராயர் அங்கே அலெக்சாண்டராக காளிங்கராயன் இருக்க என்று சொன்னால் இங்கே வெள்ளை வேட்டுவனை வென்று விடுகிறார். அந்த ஒய்சாவ நாட்டினுடைய ஆதிக்கத்தில் இருந்த வெள்ளை வேட்டுவனை வென்று விடுகிறார். வென்ற பிறகு சிறை கைதியாக இவர்களை பிடித்து அந்த வெள்ளை வேட்டுவனையும் அவனுடைய சிப்பாய்களையும் பாண்டிய மன்னரிடம் ஒப்படைப்பதற்காக கொங்குவேளன் தயாராகி விடுகின்றார். கொங்குவேளன் அந்த போராட்டம் ஆக தயாராகி இவர்களை பாண்டிய மன்னரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த வெள்ளை வேட்டுவன் காளிங்கராயனிடம் வந்து எந்த அளவுக்கு திமராக பேசினாலும் கைரண்டையும் பிடித்து எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும், நாங்கள் பாண்டிய மன்னனிடம் சென்று விட்டால் எங்கள் ஆயுள் காலம் போறாமல் நாங்கள் சிறக்கைதிகளாக மடிந்து விடுவோம், அன்பு கூர்ந்து காளிங்கராயன் அவர்களே எங்களை மன்னித்து உங்களுடைய அனுகிரகத்தால் எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கிணங்க பாண்டிய மன்னனிடம் பொங்குவேளனை தூதர் அனுப்புகின்றான். அப்பொழுது வீரவாழ் பாண்டிய மன்னன் சொல்லுகின்றார், இதை காளிங்கராயன் நினைத்திருந்தா அங்கேயே விடலாமே, எனக்கு இந்த மரியாதை கொடுக்க வேண்டாம், அந்த என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அந்த நன்றி கடலிலே திளைத்த காளிங்கராயன் பாண்டியனுடைய அனுமதி பெற்று இவர்களை விடுதலை செய்கிறார். ஆக அங்கே போரஸ் அலெக்சாண்டருக்கு போரஸ், இங்கே காளிங்கராயனுக்கு வெள்ளை வேட்டுவர். ஆக இப்படி வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் கூட எல்லா குணங்களும் இருந்து கூட நான் நல்லா வந்து இந்த கொங்கு சமுதாயமானது வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இப்பேற்பட்ட தன்னலமற்ற ஒரு தியாகிக்கு நாம் இன்னும் முத்திரை குத்தவில்லை. நான் இதுவும் கூட ஒருபடி மேலே போய் நான் பல பேருக்கு இந்த விழாவுடைய அழைத்ததிலே ஒரு இதிலே பார்த்தேன், சத்யராஜ் எனக்கு ஒரு விதத்துல அது நெருங்கிய ஒரு கட்டத்துல வர்றதுனால சத்யராஜுக்கும் பத்திரிகை அனுப்பினேன். 30 நான் வந்து விடுவேன், ஹைதராபாத் ஷூட்டிங்ல புடிச்சிட்டு இருந்தா நான் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பெறுகிற அளவுக்கு வந்தோம். சிவகுமாருக்கு அனுப்பினேன், இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதாவுக்கு அனுப்பியிருக்கிறேன், செங்கோட்டையன் இந்த மந்திரிகளுக்கு எல்லாம் அனுப்பியது நான் வண்டே குறிக்கோள் தான். வரலாற்று நாயகன் சாதனை படைத்த சமத்துவ நாயகன் ஏழை பணக்காரன் எல்லாம் சொல்றோம், இந்த பார ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற இந்த காளிங்கராயனுக்கு சிலை கோயில் அமைத்து இந்த காளிங்கராயனை ஒரு சுற்றுலா தலமாக்க வேண்டும். அம்மையார் அவர்களே நீங்கள் நினைத்தால் இதை செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த அம்மாவுக்கு புரிய வச்சுட்டா போதும், எதையும் சாதிக்கக்கூடிய அம்மையார் போன்றிருக்கும் சக்தி வாய்ந்த பெண்ணுள்ளங்கள் நினைந்து விட்டால் அதை செய்ய முடியும். அதே மாதிரி இங்கே நம்ம இதுல கோபியில வந்து அவர் குறிப்பிட்டிருக்க நமக்கு என்ன ஆறக்கண்டு பயம் இல்லை, ஏன்னா கண்ணப்பிரபாகம் இருந்தோம். நீங்கள் சாதனை செம்மல் என்று உங்களுக்கு இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க சாதனை செம்மல், நீங்கள் சாதனை செம்மல் அல்ல. உண்மையிலேயே நம்ம பகுதியில காளிங்கராய கவர்னருக்கு சிலை அமைத்து கோயில் கட்டி இதை சுற்றுலா தலமாக்கி இந்த சுற்றுலா தலமானது காளிங்கராயன் அணைக்கட்டிலே இருந்து 10 ஆழத்திற்கு 20 அகலத்திற்கு தோண்டி கூடுதலையை சுற்றி ஊராட்சி கோட்டையை கல்லெடுத்ததை இங்கிருந்து ஸ்டேம் போட்ல போய் அந்த ஊராட்சி கோட்டையை பார்த்து திரும்ப வேண்டும். இப்படி நீங்கள் நினைத்தால் செய்யலாம். 10 20 இன்று 1000 கணக்கிலே அள்ளி வீசி அநியாயம் பண்ணுகின்ற அந்த நாட்டிலே நல்லது செய்வதற்கு நாடி வேண்டும் என்று அவரையும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரையும் எல்லாத்துக்கும் லெட்டர் போட்டாச்சு. நான் சிறியோட என்னால் இவ்வளவுதான் முடியும், நெஞ்சால் இங்கே பாராட்ட முடியும் உங்களுடைய பாரம்பரியத்தை. ஆக இதை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ண துளிகளை இங்கே விட்டு செல்கின்றேன். அதற்கடுத்து ஊராட்சி கோட்ட மலையில 1000 சொல்லி போட்டு அங்கே கல்விகளை எல்லாம் இது பண்ணி இன்னும் தடம் இருக்கு. அந்த தடத்தை எல்லாம் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வரலாற்று நிகழ்ச்சி திருத்தந்தி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியினை இதை கொஞ்சம் அரும்பாடுபட்டு இருக்கிற இளமலையினுடைய கோயில் பொறுப்பை ஏற்று நடத்திருக்கிற ராமசாமி அவர்கள் அன்னை கூட இந்த 1000 தலாயிரம் இதெல்லாம் கூட்டி கொண்டு போய் இந்த ஊராட்சி கோட்டை மலையிலிருந்து எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க, பல பேர் எல்லாம் குடிச்சு போட்டிருக்காங்க. ராமசாமி அதையும் சொன்னாங்களே இது எல்லாம் சொல்லி எங்களை எடுக்கலாம்னு பாக்கிறீங்களா, பழைய நினைவுகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த வருகின்ற வழியிலே அந்த கல்லெல்லாம் எருமை மாட்டு வண்டியில் தான் அந்த கல்லை கொண்டு வந்ததாக இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுமே வரலாற்று எனக்கு எங்க பிடிக்கிறதுன்னு தெரியல. அவருடைய நுட்பம் அன்னைக்கே சாஸ்திரத்துல வித்தகனாக இருந்திருக்கார். வாஸ்து பிரகாரம் அந்த முரியன் முரியன்
நாலு பங்கு தண்ணி வந்ததுன்னா ஒரு பங்கு தான் அங்க அணைக்கு வரும், மூணு பங்கு தண்ணி அந்த முறியன்லயே வெளியேறும். அதான் பவானி ஆற்றிலே கலக்கின்றது. இன்று நாம தேசிய நதி இணைப்புகளை சொல்கின்றோம். அன்றே வித்திட்டவன் நதிகளை இணைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருந்தான் இந்த கொங்கு நாட்டு நாயகன் காளிங்கராயன் என்று பார்க்கின்றோம். அந்த பரசரவாட்டியை பாராட்டி சமத்துவ நாயகன் என்று சொல்கின்ற போது அந்த பரசரவாட்டிக்கு வந்து ஐந்தாவது போட்டி, அந்த குதிரை குதிரைக்கு முதல் போட்டுன்னா அது ரெண்டாவது போட்டு, ஆக எல்லாருக்கும் நாவீதனுக்கு எல்லாருக்கும் வந்து சமத்துவமா செய்யக்கூடிய சமத்துவ நாயகனாக அன்றே இருந்திருக்கின்றார். இன்னும் அந்த இளமையிலான அதையெல்லாம் சொல்லி போனால் அந்த வரலாறு நீண்டு விடும், நான் சீக்கிரம் முடிச்சாலும். ஆக அப்படி எல்லாம் இது பண்ணி போட்டு எல்லா வேலையும் 12 ஆண்டுகள். அப்புறம் அதுக்கு பிறகு இந்த கோடவாய்க்காலே பேரு, அது வந்து நாம எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அது பாம்பாக முன்னே சென்று ஒரு நாளைக்கு 300 அடி போச்சுன்னா அந்த 300 அடி தான் வெட்ட முடியுமா, அதுக்கு தகுந்த ஆட்கள் தான் அது வருமா. அடுத்த நாள் 400 அடி போனா அதுக்கு தகுந்த மாதிரி அது இறையரும் அங்கே இருந்திருக்கிறது. வளர்ந்து 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 செல்லக்கூடிய அந்த கோடவாய்க்காலே வெட்டுகின்ற போது பாத்தீங்கன்னா எல்லாம் கிழக்கு நோக்கி, நீங்க அவர் அந்த அணை சும்மா பார்க்க கூடாது, காளிங்கராயன் டேம், காளிங்கராயன் அணை, முறியான், இந்த மதுரைகள் எல்லாம் பார்த்தாமே கிழக்கு பக்கத்தாரு. ஆக அன்றே சாஸ்திரத்தினுடைய வித்தகனாக வாஸ்துவனுடைய நாயகனாக இவர் செயல்பட்டு மேம்பக்கம் எதுவுமே இல்லை, நாம மோட்டர்கள் வச்சு எடுத்தது. ஆக வாஸ்து பிரகாரம் தான் சொன்னபடியே அந்த பன்னிபுரத்தினுடைய மாமன் வீட்டு நடு வீட்டில் கொண்டு போய் விட்டுறாரு. ஆக இதற்கு இடையில் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இடைஞ்சல்கள் அது பங்காளினால் நிறைய வந்தது. அப்புறம் இன்னும் போய் பார்த்ததுன்னா அந்த கல் ஜாயின்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே தோக்க முடியாது. எல்லாம் 20 டன் 30 டன் உள்ள கல்லுகளில் எப்படி எடுத்துக்கொண்டு வந்து இது இணைச்சாலும் தெரியாது, அந்த குட்டை குழந்தை எல்லாம் ஜாயின் பண்ணி காங்கிரீட்டை ஊற்றி இந்த அணையை செய்கின்ற போது மழையே இல்லாம ஒரு நாள் திடீர்னு ஆயிடுச்சுமா, பயங்கரமா மழை பெய்ஞ்சிருக்கு. 2 நாள் மழை பெய்ஞ்சதுக்கு பிறகு காளிங்கராயன் ரொம்ப விசனப்பட்டிருக்கா, பாண்டியவனுடைய உதவியோடு இதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறோம், அணை வந்து நாம கட்டுறதெல்லாம் என்னாங்கன்னு சொல்லி போட்டு 2 நாள் கழிச்சு போய் பார்க்கிற போது ஒரு இடத்துல கூட விண்ணம் படாம அப்படியே இருந்திருக்குது. ஆக எத்தனை ஆழத்திலே அந்த அஸ்திவாரத்தை போட்டு காங்கிரீட்டை ஊற்றி அன்றே வந்து செங்கல் இந்த குளங்கருப்பட்டி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு செஞ்சதுனால இன்று அதை அசைக்க முடியாத லெவல்ல இருக்கு. இன்னைக்கு நீங்க பாப்பா எல்லாம் அவங்க இந்த அணைக்கட்டு இருக்கிற போது நம்ம மோர் வித்த காசு மொடா போனோம், பால் வித்த காசு ஏறத்தால 400-500 மாடுகள் வந்து அந்த ஏரியா போற அந்த மாதிரி பால் வரும். இது எல்லாம் வந்து இந்த காளிங்கராயன் மாஜாக்கெல்லாம் அன்னைக்கே பல லட்சங்களை அள்ளி கொடுத்தவர் தான் அந்த அன்பு தாய் பாப்பாயின்னு சொல்ற அந்த அன்பு தாய் கொடுத்தவர் தான் அணையை கட்டி. இவ்வளவும் கட்டின பிறகு உங்க பங்காளிகளுக்கும் மாமன் அனைத்துனரான எங்களுக்கும் நல்லெண்ணமே இல்லாத காரணத்தால் இரண்டு அவங்க ஒண்ணு சேர்ந்து இவரை பாராட்ட முடியாத ஒரு காரணத்தால் நஞ்சை என்று அப்பொழுதே அகத்தூர் அம்மனுடைய அருள் எனக்கு கிடைத்து விட்டது. இனி நாங்கள் இதை உபயோகப்படுத்துவதில்லை, நாங்கள் அகத்தூர் அம்மனுடைய அருளே காவடிக்கா நாடு செல்கிறோம் என்று ஊற்றுப்படுத்தி வந்ததுதான் இந்த சரித்திர நாயகனுடைய பொருள். எல்லாம் முடித்துவிட்டு தனம் கற்பிணியாக இருந்து குழந்தை பிரசவம் ஆகின்ற போது இந்த செங்கோடனான மருத்துவ வச்சு 2 பேருக்கு சொல்லி இந்த காளிங்கராயனுடைய வாரிசுகள் இங்கு போந்திருக்கின்ற அல்லவா அன்றே அழைக்க நினைத்தவன் தான் இந்த செங்கோடன் வாரிசு. மருத்துவ வச்சிகளுக்கு 100 பொற்காசுகளை கொடுத்து பிள்ளைப்பேருக்கு நீங்கள் போய் அந்த குழந்தை பெருமை வெளியே வருகின்ற போது கொன்றுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதை ஏற்று இந்த மருத்துவ வச்சிகளை அதே மாதிரி செய்யக்கூடிய நிலையிலே அந்த பிரசவ ரூமில் இருக்காங்க. ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னால அவனுடைய ஆள் கோணைன்னு சொல்லி சொல்ற ஒரு வண்ணான், சின்னப்பனுடைய வண்ணான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் குழந்தை வந்து இதாகத்தான் பிறக்கும். அந்த கோணையன் வந்து இந்த சின்னப்பனிடம் அன்றாடுகிறான், ஐயா நீங்க இது வரைக்கும் பொறாம போட்டியோட இருந்தீங்க, தனத்துக்கு நீங்க போய் இந்த மருத்துவச்சி 2 பேருக்கு வெளியே கொண்டு வரல, அங்கே பிறப்பது குழந்தை இல்ல இறந்து வரும் என்று சொன்ன பிறகு நாங்கள் இவ்வளவு துன்பத்தை செய்தாலும் கூட உங்க வாரிசு தலைப்பதற்காக நாங்கள் கடைசியில் ஒரு நன்மை செய்தோம் என்று சொன்னார். சின்னப்பவனோட ஓடோடி வந்த வேகத்திலே தன்னுடைய பிரசரவம் என்று பார்க்காமல் முடிவு பிடித்து வெளியே கொண்டு வந்து அதட்டி கேட்கின்ற போது அப்பொழுதுதான் சொல்லியிருந்தார்கள், செங்கோடனுடைய இதுதான் நாங்கள் வந்தோம் சொல்லி போட்டு அவர்களுக்கு அப்புறம் கூட்டிட்டு போய் ஜெயிலாத போறாங்க. இதற்கிடையில ஒரு நாசுவனுடைய மனைவி அவளை வந்து உள்ளூர் அந்த மருத்துவச்சி ரெண்டே நிமிஷத்துல வழி இல்லாம ஆண் பெற்றெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு நிலையிலையும்
பல இன்னல்களை கடந்து வந்தவன்தான் இந்த காளிங்கராயன். காளிங்கராயன் கூட நீங்க எப்படி வேணாலும் பாத்துக்கலாம். அந்த காலத்து அரசர்களும் சொன்னேன், அலெக்சாண்டர், சீசர், ஹிட்லர் இவங்களோட எப்படி ஒப்பிட்டு பார்த்தாலும் நான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டு போனேன். காலம் கடந்து போக ஒரு நல்ல நாடாத கிடையாது முடிச்சவன். ஆக இப்பேற்பட்ட ஒரு சரித்திர நாயகனுக்கு நாங்கள் என்ன நன்றி கடன் செய்வது தெரியாது. நாங்கள் அங்கே சில குற்றங்களை செய்த காரணத்தினால் நாங்க கூட சிலர் நினைப்பாங்க. ஏன்னா நம்ம நல்லதான் நினைக்க மாட்டோம். நமக்கு எடுத்தோடனே ஏன் பண்ண போகணும்னு போட்டிருக்கேன். அதுல இருக்கும் பண்ண போகணும் கந்தசாமி காளிங்கராயன். அந்த மனிதர்கள் வந்ததுனாலதான் நாங்க உங்களுக்கு பெரிய கடமை இல்லை. நாங்க நன்றி கடன் அங்கே செய்தாலும் நாங்கள் வந்து பாராட்டுறதுக்காக தான் அந்த பண்ண குழந்தை போடுறோம். அது இளையர் அங்கேயும் சின்ன போகின்ற எங்க போய் சின்ன போகின்ற பாப்பா எல்லாம் அப்புறம் பார்க்க நஞ்ச போகின்ற நஞ்சை கொண்டு நஞ்ச போகின்ற இது வந்து இளையர்கள் நான் நினைக்கிறேன். ஆனா அது வந்து ஏன்னா என்னுடைய தற்பெருமை சொல்றாங்க. நீங்க யாரும் நினைச்சு சொல்லுவாங்கன்னா ஆக அப்பேற்பட்ட ஒரு காளிங்கராயனுக்கு இந்த சிறப்பான பாராட்டு நிகழ்ச்சி நடக்கின்றது. அந்த பாராட்டு நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொண்டு அந்த கவிதையில பாத்தீங்கன்னா நீங்க பத்திரிகை பாக்கலாம். சில சொல்ல மாறி மாறி வர அதை கவனமா பாருங்க. அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் உளம் நிறை இதயக்கணி, பவானி திருமுறைமணி கண்ணப்பர் அவர்களின் விசாக குழுவின் திருப்பயன விழா, திருமுருகன் அருள்நிறை ஜமீன் முற்றுக்குழியில் 30/6/2012 சனிக்கிழமை நடைபெற்ற 457வது திருப்பயண விழாவில் அணையட்டிய உங்கள் காளிங்கராயருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர்களும் நன்மருகனர் திருமுக கிருஷ்ணராஜ் காளிங்கராயர், திருமுக மோகன்ராஜ் காளிங்கராயர் எக்ஸ்எம்டி, திருமுக அகத்தூர் அருள்குமார் காளிங்கராயர் அவர்களுக்கு வாசித்தளித்த பாராட்டு வாழ்த்துதல். நான் சொன்ன சொல்லலாம் இங்க வரும். வித்தாகி விளைவாகி வியனுலக பயனாகி, வித்தாகி விளைவாகி வியனுலக பயனாகி, முத்தாகி முழுமதியாய் கிளங்கிருந்த சொத்தாகி சுகமாகி விண்ணோரும் போற்றுகின்ற, இங்கே விண்ணோரும் போற்றுகின்ற சிவன் பிரம்மா கிருஷ்ணன் தேவர்கள் போற்றுகின்ற இன்னோரும் போற்றுகின்ற பட்டி நெறி தலைத்து வள பண்பு நெறி ஜமீன் ஊற்றுக்குழியில், இந்த ஊற்றுக்குழி எப்பேற்பட்டது, பட்டி நெறி தலைத்து வள பண்பு நெறி ஜமீன் ஊற்றுக்குழி. இந்த பண்புங்கிற போது எல்லா மக்களும் இங்க தாய் குளம் வல்ல அந்த இட்லி சீட்டு ரொம்ப அருமையா அனுபவிச்சு சாப்பிட்டாங்க. அந்த பண்புங்கிறது விருந்தோம்பல், விருந்தோம்பலுக்கு வித்தான இடம் இது. இந்த அன்பு பண்பு நீதி நேர்மை அத்தனை பண்புகளையும் இங்கே அந்த அரண்மனையினுடைய வாசுகளுக்கும் உண்டு என்பதை இந்த சிற்றுண்டியில சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ஒரு தடவை சாப்பிட்டோம். ஆனா இந்த பக்கம்ல பரிபூர்ண நிம்மதியோட எடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த இடம் பண்பு நிறை ஜமீன் ஊற்றுக்குழி. இந்த ஊற்றுக்குழி என்பது காளிங்கராயன் நந்தியை கொண்டு அவங்க ஃபேமிலி வருகின்ற போது கால் வச்சு மாடு நடந்ததுன்னா அந்த குழாம்பு தாரையில மாட்டு தாரையில தண்ணி வருமா, அதனால ஊற்றுக்குழி. பட்டி நெறி தலைத்து வர பட்டி காரணத்தினால் நாங்கள் என்ன நினைத்தோமோ நீங்க நடந்து கொண்டு இருக்கின்றது. பட்டி நெறி தலைத்து வர பண்பு நெறி ஜமீன் ஊற்றுக்குழியில் பாங்கிரிகள் நல் விசாக திருப்பயண சீர்பெறும் நல்விழாவில் முக்தி நெறி அறிவித்த முன்னோர்கள் நன்னெறியில் நன்றாகவே முழுமையாய் மனித குலம் ஆண்புடனே வாழ்ந்திட நல் வழிகாட்டி எத்தி செய்யும் புகழ் மணக்க வாரியார் சுவாமிகளின் முத்தான சீடர் இனிய திருமுறை மணி பவானி கண்ணப்பர் சீர்திகளும் பேர்விளங்கும். காலத்தை வென்று நிற்கும் கனகபுர சாத்தந்தை குலத்தின் புகழ் காளிங்கராயர் பட்டப்பெயர் லிங்கையினை கண்மணியாய் நன்மகனார். காலத்தை வென்று நிற்கும் கனகபுர சாத்தந்தை குலத்தின் புகழ், சாத்தந்தை குலத்தின் புகழ் காலத்தை வென்று நிற்கும், கனகபுர சாத்தந்தை குலத்தின் புகழ் காலத்தை வென்று நிற்கும், காளிங்கராயனுடைய பட்டப்பெயர் காலத்தை வென்று நிற்கும். நற்றவத்தான் பெற்றார் ஞானத்தில் நஞ்சைய பாப்பாயி நற்றவத்தான் பெற்றார் பெற்றதான் பெரும் வேறு பெற்றார் மாநிலமே நலம் பெற நல்லறிவு நுட்பத்தார் மாநிலமே நலம் பெற நல்லறிவு நுட்பத்தார் இந்த கொங்குச்சியனை நலம் பெற தன்னுடைய மதி நுட்பத்தால் நாளும் திட்டமிட்டே கால்வாரி மனதில் கண்மாயுடன் மனப்போடியும் நான் இந்த இதெல்லாம் வந்து ஒரே நிலையில சொல்லியிருக்கேன். கால்வாரி எப்படி இருக்கு ஆர்கமான் மோதகமான் முடியாதல்ல அதுதான் இங்க வருது. கால்வாரிமனையும் கண்மாயுடன் மனப்போட்டியும் கச்சிதமாய் சாதமும் பொருத்தமென சான்றோர்கள் போற்றியது சமைத்த கொங்குச்சிக்கு கால்
கால்வாயும் அடையும் காலத்தை வென்று நிற்கும், நன்மாயுடன் மனப்போக்கியும் காலத்தை வென்று நிற்கும், சாதமும் பொருத்தம் என சான்றோர்கள் போற்றிடுது சமைத்த பொங்கு சிற்பி, சமைத்த உணவை அனைவருக்கும் பரிமாறி மகிழும் தாய்போல், தாயானவர் சமைத்த உணவை அனைவருக்கும் பரிமாறி மகிழும் தாய்போல், தான் அமைத்த அணைக்கால்வாய் நீரின் அரிய பயனே. இங்க அந்த வாக்கியத்தை பாருங்க, தான் அமைத்த அணைக்கால்வாய் நீரின் அரிய பயனே, தான் அடையாமல் சீலத்தால் செயற்றால் சீர்திகள் கொள்கிறார். பிறந்த ஊருக்கும் சிறந்த ஊற்று குளிக்கும் பொற்கால சரித்திரம் படித்த சாதனை நாயகன் தான் இந்த காரியார். சீலத்தால் செயல்திறனால் சீர்திகள் கொள்கையால் பிறந்த ஊருக்கும் சிறந்த ஊற்று குளிக்கும் பொற்கால சரித்திரம் படித்த சாதனை நாயகன் தன்னிகரற்ற அந்த காரியார். தஞ்சை மண்ணில் சோழ நாட்டின் முதற்று குதிரையே, தஞ்சை மண்ணில் சோழ நாட்டின் முரட்டு குதிரை, செஞ்சியின் தேசிங்கராஜன் டெல்லி போராசாரி குதிரையை அடைக்கிறது, குதிரையை அடைக்கி போடுறது போல் அந்த பதினாறு எப்படி இளைஞனோ அதே இளைஞன் தான் காலிங்கராஜன் டெல்லியிலே சோழ நாட்டிலே குதிரை அடைக்கின்றார். செஞ்சி மகாராஜன் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவர் வந்து இந்த பாராசாரி குதிரையும் மிக அற்புதமான குதிரை. இவர் எப்படி காலிங்கராஜனுக்கு அந்த குதிரையினுடைய இலக்கணம் தெரியுமோ அந்த இலக்கணம் அனைத்தையும் அந்த பதினாறு வயதிலேயே தெரிந்தவன் தான் செஞ்சி. சிங்கம் லிங்கையின் புதிய யுக்தி மதிவகத்தால், புதிய யுக்தி மதிவகத்தால் கொஞ்சமும் தயக்கமின்றி குதிரையை அடக்கியதால் சோழ மன்னன் கொடுத்த கலைஞராயின் பட்டயமும் ஆயிரம் பொற்காசும் புகழ்ந்து வீரபாண்டிய மன்னன் விரும்பி எடுத்த பொற்காசுடன் வட்டகமுக்கு நாட்டை ஆளும் உரிமையை பெற்று கொஞ்சிலமில் பாண்டியன் நல்ல அமைச்சராக முயன்றார். கொங்கு நாட்டு தங்கமான குழந்தைத்தோர் கொண்டாடி மகிழ்ந்தனர். குஞ்சமன்னாம் தஞ்சை மண்ணில் சோழ நாட்டின் முதல் புரட்டு குதிரையை அடக்கி கொங்கு நாட்டு தங்கமன கொண்டாடி மகிழ்ந்தனர். கொங்கு நாடு வறண்ட கொங்குச்சீமை வளம் கொளித்திட, வறண்ட கொங்குச்சீமை வளம் கொளித்திட நிலம் செழித்திட வாழ்வை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்வு புதுமாப்பிள்ளையர்கள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து பத்தாண்டு காலம் பதினெட்டாண்டு காலம் அனைத்தாக அர்ப்பணித்த செம்மல் வாழ்வை அர்ப்பணித்து வளதொழில் நுட்ப அறிவு பதினார், வளதொழில் நுட்ப அறிவு பதினார். தோட்டத்தோட தண்ணி இறக்க முடியல அந்த முறியாடுல, அப்பொழுது அப்பவே அந்த தன்னுடைய மதியால் அப்பவே இந்த ஏத்தல் கொண்டு வந்து இறகை போட்டு அந்த தண்ணீர் எல்லாம் அகற்றி கொடுத்த அந்த மதி நுட்பம் வாழ்வை அர்ப்பணித்து வளதொழில் நுட்ப அறிவு பதினார். திரண்ட வெண்ணையாய், இங்கதான் வெண்ணெய், திரண்ட வெண்ணையாய் முழு பண்பு அன்பு ஆற்றல் நிறைந்த திரண்ட வெண்ணெய், முன்வைத்த காலை பின்னே வைக்காத உங்களுடைய பாரம்பரியம் திருப்பிட வாய்க்கால் வடிவமைத்து வழங்கிய வள்ளல் விருந்தகை, வாய்க்கால் வடிவமைத்து வழங்கிய வள்ளல் விருந்தகை, திரண்ட தோல் விவேகம் திகழும் வீர திருமகள். இந்த இடம் பாருங்க, தன்னலம் இல்லா தியாக சொன்ன. இன்னைக்கு நாம மூணு தலைமுறைக்கு 2000 ஆண்டு நாம் வாழ்றதா வேற அந்த பேர அந்த பேரெல்லாம் பல கோடிகளை சம்பாதிச்சு கூட இன்னைக்கு நாம எத்தனையோ வழியில பாக்குறோம். இன்னைக்கு மனித நேயம் அறவே போய்விடும். அந்த ஒரு நேரத்தில் தன்னலமற்ற தியாக செல்வர், தான் வெட்டி வாய்க்கால் தான் அனுபவிக்காமல் மக்களுக்காக விட்டு சென்றவர் தான் இந்த காலிகாலையன் என்று பார்க்கின்றோம். தன்னலம் இல்லா தியாக செல்வர், தண்ணீர் இல்லா வரலாற்று நாயகன், தண்ணீர் இல்லா வரலாற்று நாயகன், தரணி போற்றும் காலிகிராயன், இந்த உலகமே போற்றக்கூடிய காலிகிராயன், பலருக்கும் கற்பகமாய் காமதேனுவாய் பயந்தது. இப்ப எல்லாத்துக்காக பாத்தீங்கன்னா அந்த நாவீரன் வந்து சேவிங் எல்லாம் பண்ண பிறகு எந்திரிச்சு பாக்குறாரு, என்னதான் சொல்லி போட்டு சாரங்க ஒழுங்கிட்டு கவுண்டர் ஏதாவது சொல்லிட்டேன்னு எந்திரிச்சு, என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஐயா நீண்டாரும் வேலையோட மோகன்தாஸ் காலிங்கராயர் திருமுக அக்டோர் அருள்குமார் காலிங்கராயர் உங்கள் சந்ததி உங்களைப் போலவே நற்பணியில் பற்பலமும் வளர குலநலத்து பெருமையெல்லாம் நிலைத்திடவே உங்கள் சந்ததி உங்களைப் போலவே நற்பணியில் பற்பலமும் வளர பொங்கி வரும் பொருளாமும் பூத்து நிற்கும் புகழாமும் உற்று. உங்களுக்கு பொங்கி வரும் பொருளாமும் பூத்து நிற்கும் புகழாமும் இளைஞர்களால் உண்டு.
இதை நீங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இதுதான் அரண்மனை. இந்த அரண்மனைக்கு ஈடு இணை இந்த உலகில் எதுவுமே கிடையாது. ஆக அதை பாதுகாத்து பொக்கிஷமா அது என்ன இடைஞ்சல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இந்த அரண்மனையினுடைய புகழ் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அடியனுடைய கருத்து என்று சொல்கின்றேன். உங்கள் சந்ததி உங்களைப் போலவே, உங்களுக்கு பின்னால் வந்த சந்ததி உங்களுக்கு எனக்கு அவரு சித்தார்த்த காலிகராக வருவதும் பேர் தெரியும் தெரியுது. ஆக இந்த வாரசர்களுடைய சந்ததி உங்களுக்கு பிறகு 36வது 37வது தலைமுறை என்று சொன்னால் 38வது தலைமுறை. இதே நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும், இதே நிலையை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் உங்கள் சந்ததி உங்களைப் போலவே நற்பணிகள் பற்பலமும் வளர பொங்கி வரும் பொருள் நலமும் பூத்து நிற்கும் புகழ் நலமும் முற்று தங்கு புகழ் பழனிமலை கந்தசாமி அருள்நிலையை பெற்று மங்களமாம் கண்ணபுரான் மலைக்கீதை மணிமொழிபோல் நினைத்து. கண்ணபுரானுடைய அந்த மலைக்கீதை பகவத்கீதையினுடைய மணிமொழி ஆண்டாண்டு காலம் இருக்கு. அதே போல் உங்களுடைய மங்களமாம் கண்ணபுரான் மலைக்கீதை மணிமொழி போல் நினைத்து மங்காத பிரைநிலவு ஓராயிரம் கண்டு வாழ வாழ்த்துகிறோம். மங்காத பிரைநிலவு ஓராயிரம் கண்டு வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க என்று உளமும் நிறைவுடனே நலம் வாழ்த்தும் வண்ணகுல அடியே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கண்ணானது கண்ணப்புறன் அருளுக்கேற்ற மரியாதைக்குரிய கண்ணப்புறம் என்று இட்ட ஆணையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றேன். இவர்களுடைய பணியானது மோகன்ராஜ் காளிங்கராயன் அன்றே எக்ஸ் எம்பி, இவருக்கு பேரெல்லாம் தெரியாது. இந்த காளிங்கராயன் பேர் வந்ததுனால நம்ம பகுதியில் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம். ஆக இவர் நாம் இன்னைக்கு தான் பார்க்கின்றோம். அந்த நன்றியும் சொல்லி இவர் வாலி நலம் சோழ பழனி முருகன் சார்பிலே கண்ணப்பரனுடைய இறையர்களோடு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டும் இவரும் இவருடைய சந்ததியும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். அவர்கள் தான் இந்த அரண்மனையில் இருந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கே பண்பு பாசம் அன்புக்கெல்லாம் வித்தகர். ஆக இந்த அகத்தூர் அருள்குமார் காளிங்கராயனுடைய வாரிசுகளும் அவருடைய புகழும் நீண்டு நெடிது வாழ பழனி முருகன் அருளோடு கண்ணப்பனுடைய அருளோடும் வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்து. ஐயா அவர்கள் எல்லாத்துக்கும் மோதாதையர். ஆகவே அந்த பெரியவரிடம் உங்களுடைய சந்ததி உங்களுடைய அறிவுரைகளோட நாங்கள் சின்ன சின்ன கருத்துக்களை வைத்தோம். வேற எந்த கருத்தும் வைக்கலை. உங்களுடைய புகழ் நீண்டு வாழ வேண்டும், உங்களுடைய சந்ததிக்கு உலகிலே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உண்டு என்று சொல்லி இந்த ஆற்றல் தொடர்ந்து செயல்பட பழனி முருகன் அருளோடும் கண்ணப்பனுடைய ஆசியோடும் ஐயா அவர்கள் வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு என்று வாழ்க்கும். அவர் எங்களை எல்லாம் கையெழுத்து கூப்பிட்டு
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு பெரிய பேச்சாளர் இல்லை, இதுக்கு மேல இல்லாத சொல்றேன், எல்லாம் உள்ள இருக்குது, ஆனா இங்க பார்த்து பேச்சு வரமாட்டேங்குது. ஐயா அவர்களுக்கு விசாரணை சார்பில் நன்றி வழக்கத்தை அவர்களுடைய உற்பத்தம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய நாயகன் நம்மளுக்கு நாயகன் அப்பேற்பட்ட சிந்தாமணி பண்ணை மாப்பிள்ளை பழனிசாமி அவர்களை நீண்ட நடி எங்களுக்குள்ள அந்த உறவுகிற காரணத்தான் ஒரு உண்மையோடு சொல்லி எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர்கிட்ட நாம சொல்லி ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணாரு. என்னுடைய தொடர்ச்சியாக நான் இங்கே இருக்கிறேன். அதே நேரத்தில் நமது ஆசிரியர் தலைவர் முன்னாள் ஆசிரியராக இருந்து தலைவராக கந்தசாமி அவர்கள் நிறைய கதைய சொல்லிட்டாரு. என்ன பத்தியெல்லாம் இனி நாங்கள் அதுக்கு பெருசா புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் கூட இந்த ரெண்டு வார்த்தைகள் நம்ம எங்க நண்பர்களுக்கு எங்க பங்காளிகள் அவங்களுக்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த பகுதியில் என்ன அப்படின்னா, நம்ம பெரியவங்க அங்கிருந்து வந்தப்போ அனைவருக குடி தருக என்று சொல்லிவிட்டு வந்ததாகவும் அதனாலதான் நம்ம தண்ணியை தொடர்றதில்லை அப்படின்னு எல்லாம் ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. அதனுடைய அடிப்படை என்னவென்றால், நண்பர் 10-15 வருஷமா போற ஆசிரியாவது நாங்கள் எல்லாம் தேவைப்பார்த்ததில்ல. நம்ம பெரியவங்க நம்ம அப்படி சொல்லலை. அவங்க சொன்னது என்னன்னா, இப்ப நேரம் சொன்னா இல்லையா, வெள்ள வேண்டும் என்ன செய்தார், பணக்கெடுவதெல்லாம் தடுத்தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான அந்த காலத்துல ஒரு நல்ல காரியங்களை செய்தவங்க எல்லாம் அவங்க கோயிலுக்கு ஒரு அணையை கட்டினவங்க எல்லாரும் எங்கேயுமே அங்க போட்டி இருக்கும். அது இந்த அணையை கட்டுறதுதான் கஷ்டமே தவிர உடைக்கிறது சிம்பிள் தானே, அதனால உடைச்சு விட்டுவாங்கிறதாக என்ன நாம வந்து அங்க வர கொடுத்துட்டு முடியாதுன்ட்டு ஒரு மாறல் பிளேயர் தனக்குள்ளேயே ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாநில அணை பெருக இந்த அணை மேலும் பெருகி மனதில் வரட்டும். இந்த அணைக்கு ஏதாவது விவாதம் செய்தவன் குடி தருகட்டும் அப்படித்தான் சொல்லுது. நம்ம நம்ம தனி தொடர்பு அப்படியே நம்ம பெரிய சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய காலத்து செய்தவங்க நம்ம போய் அப்படி சொல்லுவாங்களா, அப்படியெல்லாம் இல்லை. அந்த மெயினா வந்து நான் எல்லா இடத்துல அர்த்தம் சொல்லிட்டு வரேன். இப்ப எல்லா இடத்துலயும் உண்மையான தகவல் இருக்கேன். எப்போதுமே வந்து ஒரு அரிய பெரிய காரியத்தை செய்தவர்கள் பிறராதற்கு ஒரு ஊர்வரப்ப வந்துவிடக்கூடாது, ஒரு கெடுதல் வந்துடக்கூடாதுங்கிறக்காக அவங்களுக்குள்ளேயே ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக சொன்னது. அந்த வகையில தான் இன்னைக்கு வளர்ச்சிட்டு இருக்குது. இன்னும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மேலே இருக்கு. இப்போ எங்களுக்கு என்னன்னு சொன்னால், எனக்கு முன்னாள் ஏற்பாடு வாங்கிய திரு மோகன்ராஜ் அவர்கள் எடுத்துடனே சமத்துவத்தை பற்றி சொல்லிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் வழங்கி தான் போட்டுருக்குது. எனக்கு அது ஒரு பயம் உண்டு. எப்போதுமே எங்களுக்கு எப்போதுமே எங்களை வந்து மூக்கச் சொலுத்தி விட்டது நான் அந்த காலத்துல சொல்றது பணக்கோட்டை. ஆனா அவங்க வீட்டு நடையில கொண்டு போய் வளர்க்கிட்டு புறக்கடையில நெல் நடிக்க வந்தாலும் கூட அவங்க போனா தான் கட்டி எடுத்துக்கிறாங்க. அதே போல எங்களுக்கு இந்த தலைமுறையில பனைவாட்டை பத்தி பேசுறீங்கன்னா எங்களுக்கு ஜீரணம் ஆகாது. அந்த வகையில் நாங்க பேசிடுறோம். இப்ப அவங்க சமத்துவம் அவங்க பார்த்ததே இல்லை. அவங்க வந்து எனக்கு சமூக அப்பதான் சொல்றாங்க. ஆகினால அவங்களும் வந்து எங்களை பக்கத்தை பிரச்சனை விடுவாங்க. அதனாலதான் நாங்க நல்லா இருக்கிறோம். ஆகவே இந்த மாதிரியான ஒரு அரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நடத்திய அத்துணை பேருக்கும் அங்கிருந்து வந்து இந்த அரண்மனையை பார்க்க வேண்டும் என்று அவர்களோடு வந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்டிசியை மதிக்கவரும் தண்டிகை துறையான எங்களுடைய ராசாக்களே என்று அழிய எங்களுடைய ராசாக்களின் சார்பாக இந்த ஏற்பாடு சொல்லி முடித்துட்டேன். நன்றி. அவருடைய உடல்களை பெருங்களித்த அந்தவர்களுக்கு ஒன்றாவது பொறுத்து கௌரவிக்கிறவர்களே ஒரு சிறிய நிகழ்ச்சி. முதலிலே திரு சிந்தாமணி பள்ளி திரு செம்மணி பழனிசாமி அண்ணா அவர்களுக்கு சமத்துவ ரங்கநாத கவிஞர் அவர்கள் கொண்டாடி கொடுத்துவார். Thank you.
விசாரி அவர்களை இவர்களுடைய பக்கமும் அந்த விருந்தோம்புகளுக்கு வித்தாக அந்த பாரம்பரியத்தினுடைய பெருமையை காண்பித்தார்கள். ஆகவே பொன்னாடை கோற்றுவது சற்று தாமதமாக இருந்தாலும் கூட அதை மன்னித்து இவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இனி எதிர்கால சந்ததிகளான நீங்கள் வாழ்வு வளம் பெற முருகன் அருளோடு கண்ணப்பனுடைய ஆசியோடும் உங்களுடைய உரிமையோடும் இருவருக்கும் சேர்ந்து கொண்டாடுகிறோம். இவர்களை பாராட்டும் முகத்தான் விசாகப்பட்டினம் சார்பிலே பொன்னாடி போற்றி வருகின்றோம். பொன்னாடி போற்றுடன் எங்களுடைய செயலாளர் அவர்கள் பொன்னாடி போற்றுகிறார். சாலை முடிச்சு அப்படிங்க பாரு இறங்க பாரு சிறப்பை செய்யுமாறும் எதிர்காலத்தில் நான் சொன்ன அத்தனை வேலைகளையும் எல்லாம் சேர்த்து செஞ்சாகும். ஆகவே இறையர்கள் கொண்டு பழனி முருகன் துணையோடு கண்ணப்பர் ஆசியோடு வாழி நலம் சோழ என வாழ்த்தி உங்களுடைய சார்பிலே பொன்னாடை போற்றி மகிழ்கின்றேன். அந்த 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு கரெக்டான நேரத்துக்கு வந்து எல்லாம் வந்துட்டீங்க. வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விசாரணை சிறப்பாக நடத்துவவர்கள் உங்களை நன்றி சொல்லி நீதி நன்றி தாமசாமி அவர்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கூறுவதற்கு முன்னாக எங்க இளமலை செல்லியாண்டியம்மனுடைய கோயிலுடைய சின்னம் அது இளமலையில் இருக்கு. அங்கே வந்து காலிகராயர் இருந்து அந்த ஆற்றல் பூ போட்டு அது போனதாக அருள்வாக்கில் எல்லாம் வந்து அந்த பேப்பர் கட்டி ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் வந்துருக்கீங்க. அந்த வரத்தாட்டின போடக்காரனுக்கு முதல் மரியாதை 15 நாள் இவர்கள் வம்சாவளியினர் பெருமாணத்தில் இருக்காங்க. அவங்கள வந்து மேலதாரத்தோட முதல்ல நாங்கள் காலையில் எங்கள் இளமலைக்கு கூட்டிகிட்டு போவோம். அவங்க உள்ளூர் காணியாளர், உள்ளூர் கொத்துக்காரர், பண்டாரம் கங்கரம் கட்ட பண்டாரம் சாம்புவன் ஒரு ஏழமலைக்கு சமவருமே எங்க கோயில கொடுத்திருக்காங்க. முரளிதர காணிகராயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
காளிங்கராயனுடைய புகழையும் நினைத்து நிலைபெறுவதற்காக இவர்கள் ஆற்ற வேண்டும் என்ற முருகன் அருளை வேண்டிய கண்ணப்பனுடைய நினைவோடு இந்த பொன்னாடை போற்றி வாழ்கிறார். அந்த பதினஞ்சு நாள் பிரதமர் இருக்கணும் அவனும் இவங்க அஞ்சு பேர் வைக்கிற பொங்கலுக்கு பேரு அரண்மனை பொங்கல். இப்ப வாத்தியார் கூறினாங்க எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் பண்ணாலும் இந்த அரண்மனைங்கிற பேர் யார வீட்டுக்கு யாரும் வச்சுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த எங்க கோயில நடக்கிற அந்த பொங்கலுக்கு பேரு அரண்மனை பொங்கல். அப்படின்னா இவங்க பொங்கலுக்கு கல்பூரம் ஏற்றதுக்கு பின்னாடிதான் மத்தவங்க 400 கோடி 500 கோடி வெளியூர்ல இருந்து வர்றாங்க. அவங்க பொங்கலுமே இந்த பொங்கலுக்கு கல்பூரம் ஏற்றதுக்கு பிறகுதான் மத்த பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன். இப்ப அந்த கோயிலானது அந்த காளிகராயன் அணகட்டுவதற்கு முன்னே இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரம் அந்த கோயில திருவிழாம் போது குதிரை பிடிக்கும் குதிரை துளுக்கியது முதல் மாலை இன்னொன்னது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 745 வருஷம் ஆச்சுங்க அணைய தேர பண்ண இருந்து இன்னும் அந்த பவானியில் இருக்கிற ஓடக்காரன் தான் அந்த முதல் மாலை போடப்பட்ட குதிரைக்கு குதிரைக்கு முதல் பட்டு குதிரை பிடிக்கிற காணியாளருக்கு 2 உள்ளூர் காணியாளர் 3 உள்ளூர் பந்துக்காரர் 4 5வது மட்டும் சேர்ந்தவர்கள் அந்த முக்கோட்டு மாவு பவானியில் இருக்கிற செம்மணம் ஓட்டுக்கு வெள்ளிக்கிழமை கொட்டு மேளத்துடன் அந்த மாவு இன்னும் பவானி போயிட்டு இருக்கு. இந்த 745 வருஷமாகவும் இந்த வழிமுறை தவறாமல் இன்னும் நடக்கும். அங்க எழவுமலையில் இருக்கு 1956 ஒரு கும்பாபிஷம் நடந்தது. அந்த கும்பாபிஷம் போது இங்க வந்து அன்னைக்கு இருந்த பெரியவங்களுக்கு நாங்க அழைப்புதல் கொடுத்துருக்கிறோம். இப்போ புலவராசி எழுதிய புத்தகத்தில் இருக்கிற அந்த எழவுமலையில் இருந்த கல்வெட்டு இதெல்லாம் இது பண்ணி அவர்கிட்டயே போய் பேசுற போது நாங்க இந்த காளிகராயன் புத்தகம் எழுதுற போது நான் இளமுறையில வந்து விசாரிக்காத விட்டுட்டேன் அதனால ஏகப்பட்ட தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரே ஏற்றிட்டாருங்க. வரதுறதுனால காளிகராயன் மலையில சித்திரை மாசம் தண்ணி வடிப்பாங்க. அந்த டைம்ல காளிகராயன் இங்கிருந்து செல்லியாண்டியம்மன் கோயில் திருவா சாமி கும்பிடுறதுக்காக வருவாங்க. அந்த டைம்ல ரோடு பூரா கள்ளி இருக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னே கள்ளியெல்லாம் வெட்டுவாங்களாம். அப்படி கட்டுற போது பொதுமக்கள் தெரிஞ்சுக்குவாங்க காளிகராயர் சாமி கூட வராது யானை குதிரையா வந்திருந்தாங்க. அப்படி வருமலையில் யார் அவரை எதிர்கொண்டாங்களோ அவங்களுக்கு பிடிபணும் கையவிட்டாங்கன்னா எவ்வளவு பணம் வருது அவ்வளவு தருவார்களாம். இதெல்லாம் மூதாதையர்கள் சொன்ன கருத்துக்கள். அப்ப அது மாதிரி இருந்துட்டு இருந்தது இந்த அகசுரமன் இங்க கட்டணும்னா இப்பிரகர வம்சாவளியில அங்க வர்றது நின்று போச்சு அப்படிங்கிறது அங்க எங்கூர்ல இருந்து மூதாதையர்கள் சொன்ன கருத்துக்கள். அது பிரகாரம் நாங்க இந்த சாமி செல்லியாண்டியம்மனுடைய இடிச்சு முழுசா ஒரு கோடிக்கு மேல நாங்க திருப்பணி செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு அந்த சாமியை பாலாலயம் பண்றதுக்காக இவங்க வம்சாவளியில நாம கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக இங்க இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து எடுத்து சொன்ன 2 வருஷத்துக்கு முன்ன அதே மாதிரி இங்க இருந்து அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதனுடைய ஒளிநாடக வந்து நான் காளிகராயன் டிவின்னு காரியமலயத்திலிருந்து ஒளிபரப்பாச்சு. அதுல ஒரு நாள் நாங்க டிவியில போட்டோம். 4 மணி நேரம் அந்த கேஸ்ட் ஓடிச்சு. அதை பார்த்துட்டு எல்லாரும் கேட்டாங்க என்னப்பா இங்கேயோ இருந்தாங்க அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க ராஜ பிறவையா வந்திருந்தாங்க அழகா அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க அந்த அரண்மனையை நாங்களும் பார்க்கணும்னு கேட்டுட்டாங்க. அதுல இருந்து நாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியை பண்ணணும்னு அதுல இருந்து இது பண்ணோம். ரொம்ப உறுதுணையா சிந்தாமணி பண்ண பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இது பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். அது இவ்வளவு சிறப்பா இங்க அமைஞ்சதுங்கிறதுக்கு நாங்க முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் மக்கள் எல்லோரும் இவ்வளவு ஆர்வமா வந்து அதே மாதிரி இவங்க பங்காளிகள் அவள அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இதுல கலந்துக்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து இங்க ஒரு வாரத்துக்கு முன்னே பத்திரிக்கை கொடுத்துட்டு போனோம். அதனுடைய சிறப்பு இங்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தலைவர் சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு கிடைக்கறிய பேரா நாங்க நினைச்சுக்கிறோம். இவ்வளவு அருமையா இந்த விழாவை நடத்தி கொடுத்ததுக்கு நாங்க அரண்மனைக்கும் மற்றும் இங்க இருந்தவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாத இவ்வளவு சிறப்பா அவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரும் மாமத்தனுக்கு அத்தனை பேரு இந்த நிகழ்ச்சியில வந்து இவ்வளவு அருமையா கலந்துட்டாங்கிறது அதை விட எங்களுக்கு அவங்க கொண்டாட போதுனது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்ததுக்கும் காலை சிற்றுண்டி வழங்கினதுக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதனால இப்போ அடுத்தபடியாக நாம பக்கத்திலேயே இவங்க பக்கமா ஒரு கும்பாபிஷமான ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கு அதை தரிசனம் பண்ணிட்டு அகத்தோரமான தரிசனம் பண்ணிட்டு நாம் அப்படியே மாசாணியம் கோயில் இந்த 4 நாளைக்கு முன்னே அரண்மனையில் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதே தரிசனம் அவர்களுடைய சார்பிலே ஒரு சிறிய நன்றி வந்து காளிகராயன் அவர்கள் அவர் கந்தசாமி அவர்களுக்கும் செயலாளர் திரு கந்தசாமி அவர்களுக்கும்
எவளமலை நற்பணிமன்றம் திரு ஏ ராமசாமி அவர்களுக்கும், திருவள்ளூர் ஏஐடிஐ ஸ்கூல் காலாளர் திரு காசியானந்த் அவர்களுக்கும், ஆர்கேஎம் பஸ் அதிபர் திரு கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்த பெரியவர் அனைவர்களுக்கும் ஆகியோரின் அரிய முயற்சியால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்தி எங்கள் முன்னோர்களை சிறப்பித்து அதன் மூலம் எங்களை எல்லாம் சிறப்பித்த நல்ல உறவுகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
காளிங்கராயரின் சந்ததிகளின் நற்பணி, ஆன்மீக பணி, அரண்மனை பணி சிறக்க அகத்தூரம்மன் பழனிமுருகன் அருளால் வாழி நலம் சூழ வாழி என வாழ்த்துகிறேன். முடிவுரையாக, 800 ஆண்டுகளுக்கு முன்னால் காளிங்கராயரை நினைவுகூர்ந்து பார்த்தால் அவரது வாய்க்கால் வெட்டிய பொறியியல் திறமை, மதிநுட்பம், மக்கள் நலம் பேணும் நல்லாட்சி, குளங்கள் பழுது பார்த்து புதுக்குளங்களை வெட்டி காடழித்து நாடாக்கி மக்களை குடியேற்றியது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை அளித்த கொங்கு நாட்டு தங்கத்தின் வீரம், விவேகம், ஆளும் திறன், சமூக ஒருமைப்பாடு, தன்னலமற்ற தரணி போற்றும் காளிங்கராயனுடைய புகழ் வாழ்க வளர்க என்று வணக்கத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.